உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.
மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் வளாகத்தினுள் வந்துவிட்டார்கள். ஹார்டி வெல்கம் டு த ஹானரபிள் கமிஷனர் ஆஃப் திருநெல்வேலி சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். வி வெல்கம் அவர் ஹானரபிள் டிஸ்ட்ரிக் கார்பரேஷன் கமிஷனர் டு த டயஸ் ப்ளீஸ். அவர்களோடு இணைந்து நம்முடைய நம்முடைய அசோசியேஷனின் பொறுப்பாளர்கள் மேடைக்கு வர அன்புடன் அழைக்கிறேன். திரு டி பாஸ்கர் சார், குட் ஈவினிங். திரு மன்மதன், திரு துரைபாண்டியன், திரு வெங்கடேசன், திரு கே இசக்கியப்பன், திரு விஎஸ்டி அமானுல்லா, திரு மணிகண்ட சரவணமூர்த்தி, திரு எஸ் கே சையத் முகமது புகாரி, திரு வி முத்துராஜ், திரு எஸ் சரவணன், திரு எஸ் செல்வகுமார், திரு எம் முத்துக்குமார், திரு சி முத்துக்குமார், திரு எஸ் விஜயபாண்டி, திரு எஸ் வெங்கடேஷ், திரு இமயவரம்பன். நம்முடைய மாநகராட்சியின் ஆணையாளர் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த மாநகராட்சியை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் காலை செய்தித்தாளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், ஒரு சிறிய மாநகராட்சி நெல்லையிலே ஒரு வருடத்திலே சற்றேறக்குறைய 1200 கோடி முதலீட்டிலே இந்த திருநெல்வேலி மாநகராட்சியானது வளம் பெற இருக்கிறது. புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிலே அந்த பேருந்து நிலையம் மிக நவீனமாக வடிவமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய பேருந்து நிலையத்தின் அது அருகிலே மல்டி லெவல் பார்க்கிங்காக இருக்கட்டும், நவீன ட்ரேட் சென்டராக இருக்கட்டும், நம்முடைய திருநெல்வேலியானது ஒரு வருடத்திற்கு பின் நாம் பார்த்தோம் என்றால் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநகராட்சியாக, மிகச்சிறந்த ஒரு சிட்டியாக அமையப்போகிறது என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை வரவேற்கும் விதமாக நம்முடைய திருநெல்வேலி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனின் மாவட்ட தலைவர் திரு என் இசக்கி அவர்கள் பொன்னாடை அணிவித்து இப்பொழுது வரவேற்பார்கள். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் எக்ஸிபிட்டர்ஸ் டு கம் டு த மீட்டிங் வென்யூ. அவர்களுக்கு நினைவு பரிசு நம்முடைய செயலர் மற்றும் பொருளர் இன்ஜினியர் டி பாஸ்கர், இன்ஜினியர் மன்மதன் அவர்கள் இணைந்து வழங்குவார்கள். We are proud to have our commissioner with us now, sir. நேரமில்லாத காரணத்தினால் நம்முடைய நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள், திருநெல்வேலி மாவட்ட கட்டுமான பொறியியல் சங்கம் அவர்களுக்கு மற்றும் பொதுமக்கள், கட்டுமானத்துறை பொறியாளர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு திருநெல்வேலியில் நடக்கிறது உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நான் கேட்டோன்னே இதை கன்னியூ பண்ணுங்கன்னு சொன்னேன். வெளில வருஷ வருஷம் நாங்கள் நடத்திட்டுருக்கோன்னு சொன்னாங்க. ஏன்னா கட்டுமானத்துறையில் திருநெல்வேலி மாதிரி வளர்ச்சி பெற்றிருக்க ஒரு மாநகரத்தில், வளர்ந்து வர ஒரு மாநகரத்தில் புது புது டெக்னாலஜி, புது புது இன்னோவேஷன்ஸ், கம்மியான செலவில் வீடுகள்லாம் வந்து மக்களுக்கு தேவையான ஒன்று. அந்த வகையில் இது நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கூடுதலாக என்ன ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் மீட்டிங்லேயே வந்து நாங்கள் எங்களுக்காக இந்த ஒரு 6 சாலைகளை வந்து ஒவ்வொரு ஜோன்லேயும் தூய்மை பகுதி லிட்டர் ஃப்ரீ ஜோனாக அனௌன்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டு சப்போர்ட் பண்ணி அதற்கு அவங்க அந்த போர்டுகள் அமைத்ததாக சொல்லியிருக்காங்க, அதுக்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்காக சங்க நிர்வாகிகள் தலைவர் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று எங்களது மாநகராட்சியில் அந்த MCC உங்கள் வீடுகளிலேருந்து பெறக்கூடிய குப்பைகளே உரமாக்கி அந்த உர விற்பனைக்கும் ஒரு ஸ்டால் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்று வருஷம் வருஷம் நடக்கணும். நாங்களும் எங்கள் ஸ்மார்ட் சிட்டிக்காக இதை பயன்படுத்தலாம்னு நினச்சோம்.
நேரமின்மையாலும் பல்வேறு காரணங்களாலும் இல்லை. கண்டிப்பாக அந்த நிர்வாகிகள் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட ஐடியாவையும் சஜஷனை வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக கேட்குறதா இருக்கிறதையும் அதுக்கும் அவங்க உதவணும்னு சொல்லி இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான கண்காட்சியெலாம் நடத்தி கட்டுமானங்களில் செலவு குறைத்து ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்தி பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நம்முடைய சீஃப் கன்வீனர் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு பரிசு வழங்குகிறார்கள். கமிஷனருடைய நம்மளுடைய திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அவர்களின் திடீர் அவசர நிகழ்வு ஒன்று சென்னையில் இருப்பதால் அவர் உடனடியாக நம்மை அழைத்ததற்கு இணைந்து 2 நிமிடங்கள் வந்து இங்கு சிறப்புரையாற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகையால் நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அதற்கான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்படும். நம்முடைய அரங்கில் ஸ்டால் அமைத்துள்ள அனைத்து உரிமையாளர்களும் தயவுசெய்து ஒரு 10 நிமிடங்கள் இங்கே வந்து நம்முடைய மீட்டிங்கை சிறப்பிக்குமாறு மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். இதுவரை உங்களுக்காக 5 முறை நாங்கள் தகவல்கள் கொடுத்து விட்டோம், ஆணையாளரும் வந்து சென்று விட்டார்கள். இந்த நிகழ்வை சீக்கிரமாக ஆகையால் இந்த நிகழ்வை மீண்டும் ஒரு சிறப்பு சிறப்பாக உருவாக்குவதற்காக நம்முடைய அரங்கில் ஸ்டால் அமைத்திருக்கக்கூடிய அனைவரும் கடை ஒன்றிற்கு ஒருவர் விதமாவது வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க மீண்டும் மீண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய வேளையில் நாம் இந்த 4 நாட்களும் சிறப்பு அதிர்ஷ்டசாலிகள் குழுக்கள் நடத்தியிருந்தோம். அதன்படி இன்னைக்குள்ள குழுக்கள் இப்போ மேடையில் வச்சு பண்ணிடுவோம், கொண்டு அதேபோல் கடந்த 3 நாட்களுக்கும் பரிசு விழுந்தவர்களை ஃபோனில் அழைத்து தொடர்பு கொண்டிருக்கிறோம். சம்பந்தமானவர்களுடைய பெயரை இப்போது அறிவிக்கிறோம். அவர்களும் இந்த மேடையின் முன்னால் தயாராக காத்திருக்க வேண்டுகிறோம். முதலாவதாக 24/1/2020 அன்று இரவு நடைபெற்ற அன்று வரை இரவு வரை நம்முடைய பரிசு குழுக்கள் பெட்டியில் விழுந்த நபர்களை மறுநாள் அதிகாலையில் 9 மணிக்கு தேர்வு செய்தோம். அன்று முதல் பரிசு பெற்றவர் இ மதிஷா, 2ம் பரிசு பெற்றவர் எஸ் அஜிதா, 3ம் பரிசு பெற்றவர் வி சந்திரபிரிய ஜெயம். அவர்கள் எங்கிருந்தாலும் தயவு செய்து மேலும் அருகில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் 25/1/2020 அன்று இங்கு அரங்கை வந்து பார்வையிட்டு அன்று இருந்த பெட்டியிலிருந்து எடுத்த 3 அதிர்ஷ்டசாலிகள் என் சுப்பிரமணியன் எல் முதல் பரிசு, எல் கே ரங்கநாதன் 2ம் பரிசு, எஸ் தினகரன் 3ம் பரிசு. அடுத்ததாக 26/1 அன்று வந்த வாடிக்கையாளர்களின் தேர்வு செய்ததில் முதல் பரிசு எல் ஜான் கென்னடி அவர்களுக்கும், 2வது பரிசு பிரதாம் அவர்களுக்கும், 3வது பரிசு மிஸ்டர் சேதுராமன் அவர்களுக்கும் விழுந்திருக்கிறது. இதில் வந்திருப்பவர்கள் தயவு செய்து மேடையின் அருகில் வந்து நிகழ்வில் கலந்து கொண்டு இனிய பரிசை பெற்று சொல்லுமாறு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பரிசு குழுக்களும் இன்றைய வந்திருந்து பங்கு கொண்டவர்களின் குழுக்கள் இதே மேடையில் வைத்து இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் நடைபெறும். அவர்களுக்குரிய பரிசும் இதே மேடையில் வழங்கப்படும். அதேபோல் நம்முடைய அரங்கத்தில் ஸ்டால் அமைத்திருப்பதில் முதல் 3 பரிசுக்குரிய தேர்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் மிகவும் முதலான இடத்தை பிடித்தவர்களுக்கும் 2வது இடத்தை பிடித்தவர்களுக்கும் 3வது இடத்தை பிடித்தவர்களுக்கும் இதே மேடையில் வைத்து சிறப்பு விருந்தினர்களின் திருக்கரங்களால் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் உள்ளே அரங்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதனுடைய உரிமையாளர் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
மிகச்சிறப்பாக இந்த மிகச்சிறப்பாக ஒரு நான்கு நாட்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு திருமணங்கள் நடத்துகின்ற வகையிலே அந்த அளவிற்கு காலத்தையும் நேரத்தையும் இந்த திருநெல்வேலி மாநகர மக்களுக்காக பில் டெக் எக்ஸ்போ மெகா பில் டெக் எக்ஸ்போ நடத்தி அதன் வெற்றியை சுவைத்து அந்த வெற்றியில் இன்று திளைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய திருசியா தலைவர் இன்ஜினியர் எசக்கி அவர்கள் வரவேற்பும் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே இருக்கின்ற அதற்காக உழைத்த நண்பர்களை கௌரவிக்கும் விதமாக அந்த வரவேற்பும் கௌரவிக்கும் நிகழ்ச்சியுமாக வரவேற்புரை நிகழ்த்த நம்முடைய தலைவர் இன்ஜினியர் எசக்கி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய கட்டிடப் பொருட்களின் மெகா கண்காட்சியானது இறுதி நாளை நெருங்கியிருக்கிறது. இதனுடைய முதல் நம்முடைய மைல்கல் என்னவென்றால், இந்த வருடமும் எல்லா வருடங்களையும் போல் நல்ல முறையில் இறைவன் அருளால் அனைத்து ஸ்டால்களும் துவங்கப்பட்டு இன்று வரை மக்களின் பேராதரவோடு நல்லபடியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கும் முதற்கண் வந்து இங்கு வருகை புரிந்து நம்மை சிறப்பித்த அனைவரையும் முதற்கண் வருக 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 என்று வரவேற்றுக் கொள்கிறோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக. அதேபோல் அலுவல் பணி நிமித்தம் காரணமாக நம்மோடு நீண்ட விஷயங்களை கலந்துரையாட இருந்த இன்றைய நம்முடைய முதன்மை விருந்தினர் நம்முடைய மாநகர காவல் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் வேலுப்பழு காரணமாக அவசரமாக சென்ற காரணத்தால் அவருக்காக ஒரு சிகை நிகழ்ச்சியை முதற்கண் ஆரம்பித்து அவரை மட்டும் கௌரவித்து நாம் வழி அனுப்பியிருக்கிறோம். ஆகையால் ஒரு சிறு இடையூறின் காரணமாக நிகழ்ச்சியை பின்னர் இப்பொழுது ஆரம்பித்து வரவேற்புரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதலாவதாக இங்கே நம்முடைய தமிழ் மாநிலத்தின் முன்னாள் தலைவராக இருந்து இந்த சங்க தமிழ்நாடு ஃபேஷியாட்டை மிகவும் உயரமான இடத்திற்கு கொண்டு சென்ற நம்முடைய தலைவர் மாநில தலைவர் முன்னாள் திரு ராகவன் சார் அவர்களை முதற்கண் வருக வருக என்று சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அவருக்கு நம்முடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இங்கே வருகை தந்து கௌரவித்து நம்முடைய தென்காசி மையத்தைச் சேர்ந்த தலைவர் அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களையும் தயவு செய்து மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்த நம்முடைய பொருளாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வேறு மையத்தைச் சார்ந்த தலைவர்கள் வந்திருந்தால் தயவு செய்து அரங்க தகவல் கொடுத்தால் நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம்.
அடுத்ததாக இந்த கண்காட்சியை நாம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது கடந்த 3 மாத காலமாக எங்களை மிகவும் உற்சாகப்படுத்தி எந்த விதத்திலும் நீங்கள் ஐயப்பட வேண்டாம், இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரணமான விஷயம் என்று மிகவும் பயந்த பொழுதும் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டி அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இன்று நம்முடைய வெற்றி, அதாவது வெற்றி வேட்பாளர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் முடித்த வெற்றி கதாநாயகனாக எங்களுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் உலகநாத சங்கர் அண்ணன் அவர்களை வருக வருக வென்று நம்ம சங்கத்தின் சார்பாக இந்த வெற்றிக்கு நாங்கள் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. அவர்களுக்கும் ஒரு வரவேற்பு சால்வை அணிக்க கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மையத்தின் நமது சங்கத்திற்காக இடம் வாங்கி சங்கத்தை மிகவும் உயரமானத்துக்கு கொண்டு சென்ற நம்முடைய முன்னாள் தலைவர் திரு எஸ் கே புகாரி அவர்கள் கௌரவிக்கும்போது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம். நன்றி முன்னாள் தலைவர் அவர்களே. அடுத்ததாக அடுத்த கட்டத்தில் செல்லும் விதமாக நாம் ஒரு 10 கன்வீனியர்களை தேர்வு செய்தோம். அவர்களும் இதற்கு முழு மனதுடன் ஒத்துக்கொண்டு இன்று இந்த வருட கண்காட்சியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் ஒவ்வொருவராக வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களையும் இந்த தருணத்தில் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணித்து கௌரவிக்க தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். முதலாவதாக எங்களுடைய மூத்த பொறியாளர் முன்னாள் இந்த மையத்தின் தலைவர் திரு கே இசைக்கப்பன் சார் அவர்களை வருக 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 என்று அவர்களுக்கு இந்த வெற்றியின் சந்தோஷத்தில் இந்த சால்வை அணிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் திரு விஎஸ்டி அமனுல்லா சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய மாநில தலைவர் வரிசையாக 10 பேருக்கு அவரே சால்வை அளித்து அவர்களை கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் ஆர் மணிகண்ட சரவணமூர்த்தி அவர்கள். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் எஸ் கே சையத் முகமது புகாரி அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் வெற்றியின் மகிழ்வை காணிக்கையாக்குகிறோம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தின் இந்த ஆண்டில் மாமனிதர் என்ற பட்டத்திற்கு உரிய திரு வி முத்துராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துராஜ் அவர்கள் திரு நம்முடைய, அதாவது நம்முடைய சங்கத்துக்கு என்னைக்கு எந்த சூழலையும் நம்மளை அரவணைச்சு எந்தவித ஒரு கலக்கமோ தயக்கமோ நமக்கு இருந்தால் கூட அதை சாதாரண விஷயமாக எடுத்து, சார் நீ உட்காந்துக்கோங்க, வர வர உட்காருங்க சார், உட்காருங்க, நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு எல்லா வகையிலையும் துணையாக நின்று எல்லோருக்கும் என்றும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய கலங்கரை விளக்கமான, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுரை, எனக்கு தெரிஞ்ச நாளையில் சொல்லிடுறேன், கலங்கரை விளக்கம் மட்டும் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு அது அந்த இடத்துலையே அப்படியே இருக்கும், என்றைக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு அப்படியே ஒரு பெருமிதத்தோடு இருக்கும். நம்ம எல்லாரும் அதை பார்த்து தான் வழி நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் எங்களுடைய என்றென்றும் வழிகாட்டி ஆகிய மூத்த பொறியாளர் திரு ஏ லாரன்ஸ் வால்டர் சார் அவர்களை வருக 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 என்று இந்த தருணத்தில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக நன்றி சார். சார் தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுடைய தொழில் ஆரம்பித்த காலத்தில் இருந்து எங்களோடு கைகோர்த்து இணைபிரியா நண்பர்களாக என்னோடு வந்து கொண்டிருந்து நம்முடைய சங்கத்திற்காகவும் நிறைய உழைத்து இன்றும் கன்வீனியர் பொறுப்பிலிருந்து நிறைய வெற்றிகளை நமக்கு இன்று உருவாக்கி கொடுத்திருக்கிற என்னுடைய அடுத்த வருங்கால தலைவர் திரு எஸ் சரவணன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை கௌரவத்தில் மகிழ்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கு என்றும் குறிப்பாக பர்டிகுலர் நான் சொல்றதில் பெருமை கொள்கிறேன். நம்முடைய சங்கத்தில் என்னோட ஆரம்ப காலத்தில் இருந்தே வயது வித்தியாசம் இல்லாமல் என்னுடைய என்னை விட 10 வயது சராசரியாக குறைந்திருந்தாலும் அன்று முதல் இன்று வரை என்னோடு தோல் கோர்த்து நிறைய விஷயங்கள் என்னுடன் கலந்துரையாடி ஒருமித்த கருத்தோடு பயணித்து கொண்டிருக்கிற இன்றைய விபி 2
ஸ்திரி எஸ் செல்வகுமார் அவர்களை வருக 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 என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று அவர் விபி ஒன்னாக இருக்கிறார், ஆனால் வருங்கால தலைவர் என்று சொல்லிவிட்டோம். திரு செல்வகுமார் அவர்கள் மேடையிலே அமர அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். திரு செல்வகுமார் அவர்கள் மேடையிலே அமர அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு குறிப்பான விஷயம், இந்த வருஷம் கன்வீனர் செலக்ட் பண்ண உடனே நம்ம எல்லாம் இந்த எக்ஸ்போ தானே, அனுமதி இலவசம் சாதாரணமாக நடத்திலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் கூட அதை சில நேரங்களில் ஈஸியாக வாங்கிடுவோமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது கடந்த 3 வருடங்களாக இதனுடைய அனுமதி இங்கே பல அலுவலகங்களில் வாங்கப்பெற்று, உதாரணமாக சான்ட்ரி, ஃபயர் ஸ்டேஷன், கார்பரேஷன் இதெல்லாம் முடித்து சென்னைக்கும் சென்று அனுமதி பெற்ற பின்புதான் இந்த கண்காட்சியை நடத்த முடிகிறது. இதற்கு பின்னால் இப்படி ஒரு அதிகப்படியான வேலை இருப்பதை நாங்கள் கடந்த 2 கண்காட்சிகளாக உணர்ந்து செயல்பட்டு வருகிறோம். அதுவும் இந்த வருடம் நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லி கொண்டிருந்த அந்த நேரத்தில், அவர்கள் எல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருந்த நேரத்தில் தங்களுடைய கடமையை மிகவும் சிறப்பாக செய்து நமக்கு அந்த பெர்மிஷனை சென்னை வரை சென்று அங்கு தங்கி நம்முடைய பெர்மிஷன் கமிட்டி சேர்மன் வாங்கி கொடுத்தார்கள். அதில் குறிப்பாக அதில் தங்களாகவே இணைத்து கொண்டவர்கள் திரு எஸ் சரவணன் அவர்கள், திரு எம் முத்துக்குமார் அவர்கள், திரு சி முத்துக்குமார் அவர்கள், திரு சிவகுமார் அவர்கள். இந்த நால்வர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மிகுந்த கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு விதமும் தகவல்களை பரிமாறின விதமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் பேசவே வாய்ப்பு எங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் கூட வராத அளவுக்கு செய்து முடித்தார்கள் அவர்கள். இந்த நேரத்தில் அதனுடைய முக்கியமான இடத்திலிருந்து செயல்பட்ட திரு எம் முத்துக்குமார் அவர்களை, ஏன்னா அவர் உடனுக்கொன்னே வாட்ஸ்அப் டக் டக் டக்னு அனுப்பி ஸ்பாட்டில் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர்களும் வருக 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 என்று வரவேற்று சிறப்பு செய்வதில் சந்தோஷம் அடைகிறோம். அடுத்ததாக நாம் இந்த கன்வீனியர் ஒரு பக்கம் ரெடி பண்ணாலும் இந்த அரங்கங்களை நாம் எல்லாரும் சென்று அவர்களை நாடி இந்த ஸ்டால்களை புக் பண்ணும்போது அதை சரியான முறையில் நெறிப்படுத்தி அதை பூரா ரெஜிஸ்டர் பண்ணி அதில் எந்தவித குழப்பங்களோ ஒரு இடைஞ்சல்களோ வராத லெவலுக்கு நம்ம வந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அதில் அவங்களோட பேரை சேர்த்துருந்தோம். நமக்கு 10-12 கன்வீனியர் இருந்தாலும் அதையும் ஒரு பக்கம் அவங்க சரி செய்தால்தான் அனைத்து கடைகளையும் எந்தவித 1% கூட இந்த ட்ரிப்பு எந்தவித குழப்பமும் இல்லாமல், அவர்களுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் அரங்கங்களை நாம் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்தோம். அதன் விதமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அண்ணன் திரு உலகநாசங்கர் அவர்களும், திரு சி முத்துக்குமார் அவர்களும், திரு நம்முடைய இளைய பொறியாளர் இன்று நம்மோடு கைகோர்த்து பல வகையிலும் நமக்கு எங்களுக்கே வழிகாட்டியாகவும் இருக்கிறார் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். அப்படிப்பட்ட இளைய சகோதரர் பொறியாளர் திரு மகேந்திரன் அவர்களும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு அரங்கங்களை நாம் என்று பேசி இரவு அனுப்பினமோ அடுத்த நாள் காலில் ஃபுல் சார்ட்டு கம்ப்ளீட் டயக்ராம் ஒரு சின்ன மைனஸ் கூட இல்லாமல் உடனே டிராயிங் ரெடி பண்ணி 2 நாளில் நம்ம எல்லாத்தையும் சப்மிட் பண்ணார். அதை வச்சு தான் உடனே ப்ரொஃபச்சர் அடித்தோம். அந்த 3 பேர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களால் இந்த அரங்கம் மிகவும் சிறப்பு பெற்றது, நாமளும் ஒரு வெற்றி பாதைக்கு சென்றோம். நேற்றைய தினம் மட்டும் நம்முடைய சங்கத்திலிருந்து வழங்கப்பட்ட பைகளின் எண்ணிக்கை 1300 தாண்டியது. அவர்கள் கூட மினிமம் 2 பேர் வந்திருந்தாலும் மினிமம் வந்திருந்தாலும் அது போக நீங்கள் மினிமம் ஒரு ஆளை சேர்த்தாலும் 2600 பேர் வந்திருக்காங்க. அதில் எனக்கு சந்தோஷமான இப்பமும் உண்மையிலே சொல்லப்போனால் நாங்கள் ஒரு 3-4 பேர் தினசரி 1 நேரம் தான் சாப்பிட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு தான் 2 நேரம் சாப்பிட்ருக்கோம். அதில் முக்கியமான பங்கு திரு முத்துரேசர் அவர்களுக்கு உண்டு. அவர்களை அப்போதே மேடைக்கு அழைத்தோம். அவர்கள் அப்பவும் பணியில் தான் இருந்திருக்கிறார், வராமல் இருந்தார். திரு முத்துராஜ் அவர்கள் மேடைக்கு வர, முத்துராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து அவரையும் கன்வீனியன் முறையில் கௌரவிக்க வேண்டுகிறோம். உண்மையிலே அவருக்கு நாங்கள் மாமனிதன் பட்டம் கொடுத்தோம். அதையும் தாண்டி உண்மையிலே இன்றைக்கெல்லாம் மதியம் சாப்பிட சொன்னால் எவ்வளவோ சாப்பிட உட்கார நேரம் இல்லை, வரும் ஓடிக்கிட்டே இருந்தார். அவரையும் மேடையில் அமர செய்யுமாறு வேண்டுகிறேன். அந்த வகையில்
நம்முடைய அந்த கன்வீனர் அவர்கள் மேடையில் அமரவும் சார். வாங்க சார், வாங்க வாங்க. இந்த தர்ணத்தில் உண்மையிலேயே மனப்பூர்வமா இந்த மூன்று நாளும் நான் எந்தவித ஒரு கமெண்ட்ஸ், அதாவது ஒரு வேண்டுதல் கொடுக்காமலே இந்த அரங்கத்தை, இந்த எக்ஸ்போவை மீண்டும் நல்லதொரு நிலைக்கு எடுத்து சென்ற என்னுடைய நீண்ட நாள் சகோதரர் திரு சி முத்துக்குமார் அவர்களை வருக வருக வென்று வரவேற்று அவருடைய உயரிய சேவைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒன்று ரெண்டு பொறுப்பெடுக்கலாம், நிறைய விஷயங்களை அவர் எடுத்து இன்னைக்கு சக்சஸாக உண்மையில் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னா அவரும் அது ஒரு முதன்மையானவர். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணா, உங்கள் நன்றி உரையை கையில் எடுத்து தான் நினைக்க வேண்டாம். சீஃப் கன்வீனர் சார், கண்டிப்பாக உண்டு, அதுக்கப்புறம் இரவு இருந்து கொஞ்சம் கடமைப்பட்டிருக்க வர வழி இல்லை. அடுத்ததாக திரு எஸ் விஜயபாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரும் மின்னல் மாதிரி வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். அவருக்கும் இந்த நேரத்தில் அவரையும் வரவேற்று அவர்களுக்கு நன்றியை வரவேற்பில் மகிழ்ச்சி செய்ய வேண்டுகிறேன். நன்றி சார். திரு விஜயபாண்டி சார் மேடையில் அமர்ந்து தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ஆள் போல் அவரிடம் அனுமதியை யாரிடமும் கேட்கவில்லை. நம்முடைய ஹால் கமிட்டி சேர்மன் பொறுப்பை எடுத்து நல்லபடியாக இந்த எக்ஸ்போவை, கண்காட்சியை வெற்றியாக நடத்தி தர வேண்டும் என்று திரு எஸ் வெங்கடேஷ் அவரும் நம்முடைய நீண்ட நாள் இளைய சகோதரர், அதேபோல் உண்மையை சொல்ல போனால் இந்த நான்கு நாட்களும் அவரும் எந்த எல்லாவித பொறுப்பினையும் தானே எடுத்துக்கொண்டு முன்னின்று இருவரும் செயல்பட்டார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் திரு எஸ் வெங்கடேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டுகிறோம். சார், கொஞ்சம் சேர் கொஞ்சம் எடுத்து பின்னால் போட்டால் நல்லாயிருக்கும். நம்முடைய வாலண்டியர்ஸ் தயவு செய்து மன்னித்து கொள்ளவும். நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய சேர்களை முன்னால் எடுத்து பொதுமக்கள் அமர்வதற்கு, நம்முடைய குடும்பத்தார் அமர்வதற்கு உதவி செய்ய வேண்டுகிறோம். அரங்கத்தின் பின்னாலும் ஒரு 200 சேர் இருக்கிறது. வாலண்டியர்ஸ் நம்முடைய இளைய சகோதரர்கள் தயவு செய்து அதை செம்மைப்படுத்த வேண்டுகிறோம். மேடைக்கு பின்னால் ஒரு 200 சேர் இருக்குது, தயவு செய்து. அடுத்ததாக திரு பி இமயவரன் அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு நம்முடைய மாநில தலைவர் சால்வை அணிந்து மீண்டும் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக நம்ம சங்கத்தை இவ்வளவு நாளும் ஆரம்பித்த நாளிலிருந்து விதை விதைத்து செடியாக்கி எல்லாம் சென்று இன்று மரமாக வளர்த்தக்கூடிய நம்முடைய முன்னாள் தலைவர்களை கௌரவிப்பதில் இந்த நேரம் அவர்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். முதற்கண் திரு இது முடிச்சிருவான். அடுத்ததாக நம்முடைய இதையும் அப்படி தான் சொல்லணும், நாங்கள் ஒரு பெர்மிஷனே வாங்காமல் அவர்கிட்ட விருப்பத்தை கேட்காம அவர்கிட்ட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போன்னு நினைக்கிற நேரத்தில் அவரே வாலண்டியராக எடுத்து எக்ஸ்போ இசி மெம்பர்ஸ் கமிட்டி சேர்மன், அதாவது நாங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அவர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லா கடமைகளையும் சரிவர செயல்படுத்தி அவர்களையும் செயல்பட செய்து இந்த கமிட்டியை அடுத்த கட்டத்திற்கு வெற்றியாக்கி கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, ஆசை தம்பி திரு இ மகேந்திரன் அவர்களை வருக 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 என்று வரவேற்றுக் கொள்கிறோம். உண்மையிலே சொல்லணும், நாங்கள் அவருக்கு கொடுத்தது ஒரு பகுதியான ஒரு செயல்பாடுகள், ஆனால் கடந்த 3 நாட்களாக அவர் நம்முடைய இந்த எக்ஸ்போக்காக ஒரு 100 ஷீல்டு, அதுக்குள்ள வசனங்கள், அதற்குடைய ஸ்டிக்கர்ஸ், அதற்குடைய ஷீல்ட செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்முடைய சீஃப் கன்வீனர் கூட 3 நாட்களாக, நேற்று சண்டே கூட அவரை விடலை, அவ்வளவும் செஞ்சு இன்னைக்கு அவ்வளோத்தை அவர் கொண்டு வந்திருக்காங்க அனைத்து ஸ்டால்களுக்கும் வழங்குவதற்காக. இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் அவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சகோதரர் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்களை இருப்பவர்கள் மேடையில் வந்து அவர்களை கௌரவிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு வேண்டிக்கொள்கிறோம். திரு இன்ஜினியர் எஸ் கே சையத் அகமது சார் அவர்கள், திரு இன்ஜினியர் ஜி வெங்கடாஜலபதி அவர்கள், இன்ஜினியர் பி பழனிவேல் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பழனிவேல் அண்ணா, பழனிவேல் தயவு செய்து மேடைக்கு வரவும். பாஸ் பிரசன், உங்கள் வழியில் தான் நாங்கள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவர்கள் இந்த தருணத்தில் முக்கியமான கல்யாண பொறுப்பில் இருந்தாலும் ஃபோனின் வாயிலாகவும் பார்க்கும் நேரம் எல்லாம் நமக்கு பலவிதமான என்ன சொல்லுவோம் ஒரு விறுவிறுப்பை கொடுத்து நமக்கு எப்போ சொல்லுவாங்கள பவர் எனர்ஜெட்டிக் அப்படி சொன்னால் அண்ணன் மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருந்தனால தான் நமக்கு தைரியங்கிறது விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக திரு எம் கே பஷீர் அகமது சார் அவர்களை அழைக்கிறோம். அவர் சிறு அலுவல் காரணமாக குடும்ப விஷயமாக நாகூர் சென்றிருப்பதாக இப்பொழுது தகவல் கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆர் மணிகண்ட சரமூர்த்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக ஏஎஸ் பீஸ் தேசாஸ் பீட் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்த இன்ஜினியர் விஎஸ்சி அமலுள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எம் உலகநாசங்கர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய சங்கத்தின் மெருகை கூட்டும் விதமாக திரிஷா என்று அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு சென்ற நம்முடைய முன்னாள் தலைவர் திரு டி ராஜேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் இளம் பொறியாளர் நம்முடைய அன்பு தம்பி எம் ஜிம்மி காட்டன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் தலைவர் நம்முடைய வழிகாட்டி திரு ஜி சொக்கநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக என்னுடைய அண்ணனாக இருந்து வழிநடத்திக் கொண்ட இந்தியர் கே இசைக்கம்மன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இறுதியாக நம்முடைய முன்னாள் தலைவர் வாங்க தலைவர் சொக்கநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவர் அப்படிதான் மின்னல் மாதிரி வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு அருமையான வழியை காட்டிட்டு நமக்கு சென்று கொண்டிருப்பார். அவரையும் வருக வருக என்று பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக எஸ்கே சையத் முகமது புகாரி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு நாங்கள்லாம் அப்படியே கட்டளை இட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸாக இருந்த ஒருவரையும் விரைவாக அழைக்கிறேன். தயவுசெய்து வந்து எங்களை பெருமைப்படுத்த வேண்டுகிறோம். உங்களை பெருமைப்படுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதற்கு முன்னதாக நம்முடைய உடனடி முன்னாள் தலைவர் கே வெங்கடேசன் சார் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கட்டடத்திற்கான கட்டிட அனுமதியை அவர்கள் காலத்தில் அதை விண்ணப்பித்தார்கள் என்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். அவர்களுக்கும் அவரை சார்ந்த செயலாளர் மற்றும் பொருளாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த வருடம் முழுவதும் எங்களோடு தோளாக தோல் நின்று உரிமையாக அதாவது பொறுப்பில் இருந்தாலும் அண்ணன் தம்பி மாதிரி வீட்டில் இருக்க மாதிரி அப்படியே உரிமையாக சண்டை போடுறது பேசுறது காரசாரமாக இருக்கிறது அப்படின்னு எங்களோடு தோல்டோடு தோளாக நின்ற என்னுடைய அருமை தம்பி செயலாளர் செயல் வீரர் மன்மதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அவர்களுக்கும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சால்வை அணித்து கௌரவிப்பார்கள். அதாவது இது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ரெண்டு மாதமாக அவங்க எல்லாம் அயராது பாடுபட்டிருக்காங்க. உங்கள் சார்பாக நாங்கள் அவர்களை பெருமைப்படுத்த ஆசைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய பொருளாளர் எந்த களி கட்டாலும் புன்னகை ஒன்றே பதிலாக தரும் இந்த பையன் உடம்புக்கிறது வச்சுட்டாரா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பையன் கீழே வைக்க மாட்டேன்ட்டாரு. நம்முடைய இந்த எக்ஸ்போவை சீரிய பண விஷயத்தில் நல்லபடியாக வழிநடத்தி எங்களோடு எந்த நேரம் கேட்டாலும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாமல் போனது அவருக்கும் வருக வருக என்று கூட்டு அவரையும் பெருமை செய்ததில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிஆர்ஓ என்ற ஒரு சொல்லுக்கு தாரக மந்திரத்தை உருவாக்கி கொடுத்த நம்முடைய பிஆர்ஓ அதாவது இதுவரைக்கும் அவர் ஒரு நல்ல அவர் என்னோட கல்லூரி தோழர். 86 முடித்து வரும்போது என்னுடைய கல்லூரி தோழர். ஆனால் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொறுப்புகளுக்கும் வராமல் சங்கத்தோடு இணைத்து கொண்டே இருந்தார். அவரை பிஆர்ஓ என்று பெருமை செய் அவரை நாங்கள் அழைத்தது எங்களுக்கு 2 மடங்கு பெருமை சேர்த்தார். எப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பை பார்த்தா எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும், அந்த பொருளை தேடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அந்த கவிதை நயம் அவருக்குள் இருப்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்தோம். அந்த அளவுக்கு சங்கத்தை அப்படி ஒரு கவிதை நினைத்து கொண்டு வந்த என்னுடைய கல்லூரி நண்பர் பிஆர்ஓ திரு எஸ் துரைபாண்டியா அவர்களை வரவேற்று பெருமை சேர்க்கிறோம். அதே மாதிரி எல்லா நிகழ்வுக்கும் அவர் வாட்ஸ்அப் கரெக்டாக போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். இதையும் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக இந்த எக்ஸ்போ அன்று நம் என்றும் விழாவாக நடத்துவோம். அடுத்தது நம்முடைய உறுப்பினர்கள் மட்டும்
தரா. நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை ஏற்றி கௌரவிப்பார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடத்தில் இன்றைய எக்ஸ்போ நிறைவு விழாவை கண்டிப்பாக நம்ம குடும்பத்தாருடன் நாம் சிறப்பு செய்ய வேண்டும், அவர்களோடு நம்ம இருந்து மகிழ வேண்டும் என்ற நம்மளுடைய வேண்டுதலை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அதை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்க நம்முடைய அனைத்து கன்வீனியர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய சார்பாக இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸை விரைவாக அழைக்கிறேன். தயவு செய்து முன்னால் வந்து நம்முடைய மாநில தலைவர்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு என் விஸ்வநாதன் சார் அவர்கள் உண்மையிலேயே காலை வந்தால் இரவு எல்லாரையும் உணவருந்த பின்புதான் அவர்கள் செல்வார்கள். இங்கிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அவருடைய வயதுக்கெல்லாம் இது சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கி கொண்டிருக்கிறார். காலை 9 மணிக்கு வந்தால் இரவு 10:30 மணிக்குத்தான் செல்வார். அவர்களிடம் இருந்து நாங்கள் இன்னும் ஊக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவருக்கு நிகர் அவரே தான் என்பதை சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு எம் கே எம் சேகரன், அதே போன்று எதையும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, என்றும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அண்ணா என்று எங்களுக்கு என்றும் தைரியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற திரு எம் கே எம் சேகரன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்தது திரு வி முத்துரங்கரசர் அவர்களை அழைக்கிறோம். அதுவரும் அதே போல்தான், நான் 2 சங்கத்திலும் நடந்து வந்து ஒன்று பாதையில் எங்களுக்கு முன்னால் என்ன தடைக்கர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிவிட்டு எங்களை வெற்றி பாதையில் கொண்டு சென்றதில் அவர்களுக்கு முக்கிய பக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எம் யானை முத்து அவர்களை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக ஏ ராமகிருஷ்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். இன்று அவரும் திரு முக்கிய பணிய அலுவல் காரணமாக வெளியூர் சென்றிருப்பதால் அவருடைய நிறுவனத்தை சார்ந்த பார்ட்னர் திரு மகராஜன் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் ஜேசுதாசன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர் சொல்ல போனால் ரொம்ப ஃபீவர், அவர் நிறைய ப்ராப்ளத்தை இருந்தார். எக்ஸ்போக்கு முதல் நாள் கூட வர முடியலன்னு வருத்தப்பட்டார். ஆனால் மறுநாள் காலையிலேருந்து இங்கேயே எங்கள் கூட தான் இருந்துகிட்ருக்காரு. அவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் பொறியாளர் திருப்பி பிச்சைமணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களும் அதே போன்று இந்த எக்ஸ்போவின் மற்றும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அடுத்ததாக திரு ஆர் காசிநாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரும் அதே போல்தான் பண வரவிலிருந்து எல்லா வகையிலும் பொருளாளர் எங்களுக்கும் துணை நின்று வழிகாட்டினார். அவர்களையும் வருகை என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக சி ஆர் ரவிசங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக வி பாலசுப்ரமணியம் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக எஸ் முத்துக்குமார் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். அந்த முத்துக்குமார் சகோதரரும் கடந்த 4 நாட்களாக உண்மையில் நைட்டு 1 மணினாலும் 2 மணினாலும் சொல்லப்போன எங்கள் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு மனம் இல்லாமல் தான் எங்களோடு தோல் நின்றார். அதை குறிப்பாக சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் 1 மணிக்கும் அவர் எந்த சோர்வும் இல்லாமல் என்னுடன் முதல் நாளில் இருந்து இன்று வரை அவர் உடன் இருப்பதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். அடுத்ததாக திரு பி சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரரும் அதே மாதிரி தான், சொல்லுங்கள் செய்து முடிக்கிறோம், ஒரே வார்த்தை தான், சொல்லுவது மட்டும் உங்கள் கடமை, முடிப்பது என்னுடைய கடமை என்று நேற்று இரவு வரை நீண்ட நேரம் நம்மோடு இருந்து இன்றும் அவருடைய கடமையை செவன செய்து கொண்டிருக்கிறார். அவர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக வி ராமலிங்கம் அவர்கள் அம்பையிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு இசி மீட்டிங்கும் அம்பையிலிருந்து நாள் தவறாமல் மீட்டிங் தவறாமல் கரெக்டாக வந்துடுவார். இரவு விருந்து நம்ம தனியாக கூப்பிட்டு சாப்பிட சொன்னால் கூட எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, உங்களை தொந்தரவு பண்ணலன்ட்டு ஊரில் போய் சாப்பிடுங்கிறத பெருமையாக செய்வார். அவரை இந்த நேரத்தில் கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் வாசிம் அகமது அப்துல் காதர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக பொறியாளர் டி லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு வர வேண்டுகிறோம். அவரும் அதே போல்தான், அவரை நான் வந்து நம்மகிட்ட சிக்க வச்சுட்டோம், வேலை போல அதிகமாக கொடுத்து முதல் நாள் இரவு 1 மணி வரைக்கும் எங்கள் கூட லாக் பண்ணிட்டோம். அவரும் அதே போல் கடந்த 4 நாட்களாக அதே துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பி கே தமிமுல் அன்சாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் எஸ்பி சையத் மசூத் மொஹிதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் கே சலாவுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நேரமின்மை காரணமாக விரைவாக சொல்கிறேன், தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுக்கவும். அடுத்ததாக இன்ஜினியர் ஏ அப்துல் முத்தலீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
சகோதரர் அவர்களுக்கு முத்தலீப், குறிப்பாக அவர்களை நான் சொல்ல வேண்டும், அவரை உண்மையிலே நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படித்தான் சொல்லணும். சகோதரர் பல வேலைகளில் பொது பணிகளில் மேலப்பாளையத்தில் ஈடுபட்டு இந்த வருடம் நம்முடைய தமிழ்நாட்டு வேண்டுகளுக்கு இணைய குளங்களை சீரமைப்பது அவர் முக்கிய பங்கு வகித்தார். அவர்களையும் குறிப்பாக கன்னிமார குளத்தை தனி முயற்சி எடுத்து வெற்றிகரமாக முடித்தார். அதனால் அவரை தொந்தரவு செய்யாமல் இந்த இதில் நாங்கள் சேர்த்தோம். அவரும் இந்த 4 நாட்களாக மிகவும் சீரும் சிறப்புமாக இதை நடத்தி கொடுத்தார்கள். அடுத்ததாக இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்ஜினியர் பேராசி செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் அப்துல் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உண்மையிலே சொல்லப்போனால் தம்பி, இந்த மட்டும் இல்லாமல் அவரை நாங்கள் தம்பின்னு சொல்கிறதில் பெருமை கொள்கிறோம். எல்லா இதுலேயும் எல்லா விஷயத்திலையும் அவராக சொன்னால் போதும், கடமையை முடிச்சிடுவார். அவர்களை மேடைக்கு அழைத்து பெருமை செய்வதில் பெருமை கொள்கிறோம். அதன் கூட முதற்கண்ணாக, அதாவது எல்லாரும் மெம்பராகவும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து தான் எங்களை மாதிரி ஆள்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வேலைப்பொழுவில் சிக்குவாங்க. அதை நான் சந்தோஷமாக சொல்கிறது தம்பி செய்யத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்கள் இந்த வருடம் சேர்ந்ததிலிருந்து எப்போ எந்த சமயத்திலும் எங்களை கூப்பிடுங்கள், நாங்கள் செய்து முடிப்போம் என்பதை, நாங்கள் ஆதிகாலத்தில் எப்படி இருந்தோமோ அதை வர 2 மடங்களுக்கு மேலாக எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று கௌரவித்து மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக இதே போல் ஒவ்வொரு வருடமும் நம்ம சங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பெரும் உதவியாக இருந்து செமினார் மற்றும் நிகழ்ச்சிகளை வழங்குவதில் நமக்கு தோளோடு தோளாக நின்று எப்பொழுதும் கூப்பிட்ட நேரத்தை உறுதியாக இருக்கக்கூடிய திரு மாரிப்பன் சார் அவர்களை இந்த ட்ரிப்பை இந்த முறை அட்வர்டைசிங் கமிட்டி சேர்மனாக செய்திருந்தோம். அவரை பெயரிட்ட ராசி என்னவோ தெரியவில்லை. இந்த வருடம் நாங்கள் ஒரு 100 ஃப்ளெக்ஸு, அதாவது ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்கு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டதால் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ளெக்ஸ் அடித்து ஆட்டோவில் பணம் கொடுத்து ஒட்டணுன் இருந்தோம். கிட்டத்தட்ட 400 ஃப்ளெக்ஸு 2 நாட்களில் தீவிரமாக, சொல்லப்போனால் அதுக்கு வழிகாட்ட திரு எஸ் முத்துக்குமார் அவர்களை சொல்ல வேண்டும். இங்கே ஃப்ளெக்ஸை கையில் 2 மணிக்கு கொடுத்துருக்கோம், தம்பி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து கெட்டுங்கன்னு சொன்னோம். அவர் சொல்ல போனால் இங்கே போய் 3:30 ஃபோன் அடிக்கார், 100 ஃப்ளெக்ஸு காலி ஆகிட்டு இன்னொரு 50 வேணும் சார்னாரு. தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போட்டேன், முடியான்னு சொல்லி திரும்பவும் 50 ஃப்ளெக்ஸ் வாங்கிட்டு போனார். அதே மாதிரி திரு இமயவரமன் அவர்கள், காசிநாதன் சார் அவர்கள், மேலப்பாளையத்தில் உள்ள சகோதரர், அப்படி எல்லாருமே 500 ஃப்ளெக்ஸ் அடித்தோம். 470 எல்லா ஆட்டோலையும் கட்டி சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அந்த ஆட்டோ உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மன சந்தோஷத்தோடு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போல் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து அரங்கத்தின் உரிமையாளர்களையும் அவர்களுடைய ஸ்டாஃப் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த நம்முடைய எக்ஸ்போவில் கடந்த 4 நாட்களாக காலை 10 மணி முதல் 9:30 வரை இலவச மருத்துவ ஹோமியோபதி நடத்துவதற்கு முழு மனதுடன் வந்து அவர்களையும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், கிட்டத்தட்ட திரு முத்துரசர் அவர்கள் சொன்னார்கள், வந்த 3000 பேரையும் பரிசோதித்து அவர்களுக்கு இலவசமாக கிட்டத்தட்ட ஒரு 200 நபர்களுக்கு மருந்துகளும் இலவசமாக வழங்கியதாக கூறினார்கள். அவர்களையும் இந்த தருணத்தில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். குறிப்பாக 3 ஸ்டால்களை நம்முடைய கோல்டன் ஸ்டால் உரிமையாளர் அவர்களையும், சில்வர் ஸ்டால் சங்கரம்பிள்ளை ஜான்சன் டைல்ஸ் அவர்களையும், திரு வேணுவா டைல்ஸ் உரிமையாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வரவேற்பு உரையை முடித்ததில் பெருமை கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான வரவேற்பு உரை நிகழ்த்திய நம்முடைய மாவட்ட தலைவர் இன்ஜினியர் எசக்கி அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றிகள். இப்பொழுது நம்முடைய ஃபேசட் மாநில தலைவராக இருந்து இந்த இயக்கத்தை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து சென்ற வாழும் காமராஜர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்
இன்ஜினியர் டி ராகவன் அவர்கள், எப்பொழுது நாம் அழைத்தாலும் மலர்ந்த முகத்துடன் புன் சிரிப்புடன் வந்து அவர்கள் இங்கு கலந்து நமக்கு எப்பொழுதும் ஊக்க உரை ஆற்றுகின்ற இன்ஜினியர் டி ராகவன் அவர்களை அன்புடன் வரவேற்று அவர்களுடைய தலைமை சிறப்புரையை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். நன்றி வால்டர் சார் அவர்களே. அழகான இந்த எக்ஸ்போவை மிகவும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற எங்களது எக்ஸ்போ கமிட்டியினுடைய கன்வீனர் அன்பு தம்பி உலகநாதசங்கர் அவர்களே, திருநெல்வேலியை ஒவ்வொரு முறையும் அந்த ஊருக்கென்றே ஒரு சிறப்பு உண்டு. அதை மிகவும் அழகாக ஒவ்வொரு தலைவர்களும் எடுத்து காட்டி கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் தற்பொழுது அழகு சேர்த்து நமது குற்றாலம் நமது மாவட்டத்தை சார்ந்தது என்று குறிப்பிடுவது போல் மிகவும் மலையாக அருவியாக கொட்டிய நமது அருமையான தலைவர் அவர்களே, எங்கு எப்பொழுது பேசினாலும் ஒரு அந்த அவையை கவரக்கூடிய ஒரு தனி சக்தி வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான வால்டர் சார் அவர்களே மற்றும் இங்கு வந்துள்ள எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சபையில் உள்ள அனைவர்களையும் குறிப்பிட வேண்டியுள்ளது. மேலும் இந்த ஒரு எக்ஸ்போவை மிகவும் இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டுவதற்கு எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த வியாபார பெருங்குடி மக்களை உங்களது ஆதரவான ஒரு ஆக்ரோஷமான கைதட்டல்களோடு அவர்களுக்கு, ஏனென்றால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்பதை இந்த நேரத்தில் முடிவோடு குறிப்பிட்டுக் கொள்கிறேன். அந்த வகையில் எங்களது எப்பொழுதும் எங்களுடனே இருக்கிறோம் என்று குறிப்பிட்டு எங்களுக்கு கோல்டன் ஸ்பான்சராக வந்த கேஎம் டைல்ஸார் நிறுவனத்தார், சில்வர் ஸ்பான்சராக வந்த பிஎஸ்எஸ் சங்கரன் பிள்ளை அண்ட் சன்ஸ் ஜான்சன் டைல்ஸ் உரிமையாளர், மேற்கொண்டு அதேபோல் வேணுவா டைல்ஸ் மற்றும் வந்துள்ள ஒவ்வொருவரையும், ஏனென்றால் ஒவ்வொரு உரிமையாளர்களும் எங்களுக்கு மிகவும் கண்ணானவர்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களை மறப்பதில்லை. உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே உறுதிமொழி, எங்களது ஒவ்வொரு பொறியாளர்களினுடைய வேலைகள் உங்களுக்கு அருகாமையிலோ தூரத்திலோ உங்களால் எங்களை நெருங்கி வரக்கூடிய இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களிடம் மட்டும்தான் வாங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் அந்த ஒரு நம்பகத்தன்மை என்பதை மனதில் கொண்டு வேலை செய்பவர்கள், அப்பேற்பட்ட தொழிலில் இருப்பவர்கள். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விதமான ஒரு உத்தரவாதத்தை எங்களால் தர முடியும். அடுத்தபடியாக வந்துள்ள நீங்கள், நாங்கள் எங்கிருந்தாலும் எடுத்து கொண்டு வந்து தயாராக உள்ளோம். ஆனால் அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு உங்களால் மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான, எப்பொழுது நாங்கள் போட்டாலும் எங்கள் மகிழ்வோடு, ஒவ்வொரு முறையும் நான் இரண்டு நாள் வெளியூரில் இருந்தாலும் தொலைபேசியில் கேட்கும் பொழுது அண்ணன் இன்னைக்கு நல்ல கூட்டம் நன்றாக இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கும் ஊடகத்துறை பத்திரிகைத்துறை அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கம். முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போ அப்படின்னு சொல்கிறப்போ இதே வார்த்தையை உங்களால் நாலு விதமான பரிமாணத்தில் பார்க்க முடியும். அதிலேயே நமது எக்ஸ்போவினுடைய விளக்கமே முடிஞ்சிடும். நாங்கள் எக்ஸ்போ அப்படின்னு எங்களுடைய திருநெல்வேலி சங்கத்திலிருந்து குறிப்பிட்டால், நீங்கள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெருமை. எக்ஸ்போ என்ன நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு பெருமை. ஆனால் இது வந்து ஒரு கல்யாணம், தலைவர் அவர்கள் பேசும்பொழுது கூட, வால்டர் சார் அவர்கள் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டார்கள், இது ஒரு கல்யாணம் போன்றது. அதாவது அந்த கல்யாண கூத்து ஒரு நாள் தான், ஆனால் அந்த பத்திரிகை வைப்பதற்கு நாம் முன்னால் படக்கூடியதற்கு பாருங்கள். அதேபோல் இந்த ஒரு நான்கு நாள்கள் என்றாலும் இதற்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் அதாவது கண்ணசராமல் உழைத்த அனைத்து பொறுப்பாளர்களையும் நாங்கள் இங்கு பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அதுக்கு எக்ஸ்போ எப்போன்னு சொல்கிறப்ப அவங்க அந்த வேலையை முடிக்கிறப்ப எப்பா அப்படிம்பாங்க, அதுவும் ஒரு விதமான ஒரு வார்த்தை. ஆனால் அதை அழகாக செய்து முடித்து நீங்கள் எல்லாம் வந்திருந்து பார்த்து எங்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு சிறு கடுகளவேனும் பிரயோஜனமாக இருக்குகின்றது என்று நினைக்கும் பொழுது எங்கள் மனதில் வரும் பாருங்கள் எப்பா அப்படின்னு. அதனால் இந்த நான்கும் இது சம்பந்தப்பட்டமான வார்த்தைகள் தான். ஆனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உச்சரிக்கும் விதமும் அதை அனுசரிக்கும் விதமும் அரவணைக்கும் விதமும் எடுத்துக்கொள்ளும் விதமும் வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்பொழுது சீஃப் கெஸ்டாக உரையாற்றி கொண்டு சென்றுள்ள அலுவல் விஷயமாக அவர்களுக்கும் மிகவும் ஆசை இருந்து செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அவர்களுடைய அலுவல்களும் தொடர்வதால்
அழகான ஒரு வார்த்தை கொடுத்தார்கள். ஸ்மார்ட் சிட்டி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அது வரக்கூடியதற்கு கண்டிப்பாக இந்த ஊரில் நீங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னார்களே, அதுதான் அதனுடைய ஹைலைட் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எத்தனை மாநகரங்கள் இருக்கட்டும், மாநகராட்சிகள் இருக்கட்டும், அவ்வொன்றிலும் பாருங்கள் மிகவும் மூத்த ஒரு மாநகராட்சி என்றால் அது நமது திருநெல்வேலி என்பதை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மற்ற நம்மை விட எத்தனையோ பெரிய ஊர்கள் இருந்தாலும் அங்கு எல்லாம் கிடைக்காத ஒரே ஒரு சௌகரியம் இந்த மாநகராட்சியில் மட்டும்தான் உண்டு. அது என்னவென்று கேட்டால், நான்கு புறமும் விஸ்தீர்ணம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு இடவசதி உள்ள ஒரே ஒரு மாநகராட்சி நமது திருநெல்வேலி மாநகராட்சி தான். அதனால் இதை மிகவும் நாம் அழகாக மிகவும் அருமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக இது நடத்தக்கூடியது அனைவரும் கட்டிட பொறியாளர்கள். இதில் ஆரம்பிச்சிங்கன்னா முதல் வேலை என்று நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு வானை விட்டு, அடுத்தப்புறம் காங்கிரீட் போடுவோம், பேஸ்மெண்ட் போடுவோம், சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுவோம், காங்கிரீட் போடுவோம், பூசுவோம், கலர் அடித்து கொடுப்போம், ஃப்ளோரிங் போட்டு கொடுப்போம், உங்களுக்கு செய்து கொடுப்போம். இவை அனைத்தையும் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட கடைசி வரை உள்ளக்கூடிய ஒரு 20 வகையான ஐட்டங்களையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்துள்ளார்கள். அதுதான் எங்களது கட்டிட பொறியாளர்கள், திருநெல்வேலி சார்ந்த கட்டிட பொறியாளர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் கேட்டுள்ள அத்தனை விதைக்கும் உங்களுக்கு விடை வந்து இங்கே உள்ளது. எல்லாத்துக்குமே ஸ்டால் கொடுத்துருக்குறோம், அதுதான் எங்களுடைய ஒரு அருமையான உழைப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் குறித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி நண்பரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது குறிப்பிட்டார்கள், முதலில் 2-3 ஸ்டால் காலியாக உள்ளது என்று, மறுநாள் மிகவும் அருமையாக இருந்தது, மறுபடி கேட்டு வந்தார்கள் என்பது. வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள், நம்ம கல்யாணத்துக்கு நிறைய பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ முத கொஞ்சம் லேட்டான மாதிரி தெரியும், ஆனால் முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு சொன்னீங்களே அது இருக்குதா, உங்கள் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை சொன்னீங்களே அது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அதேபோல் இங்கே வந்து முடிந்ததற்கு அப்புறமும் ஸ்டால் உள்ளதா என்று கேட்டார்களே, அதுதான் உங்களது பெருமை, எங்களுக்கு கிடைத்த கௌரவம், எங்களுக்கு கிடைத்த ஒரு மரியாதை. அந்த அளவிற்கு எப்பயுமே நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சா தான் மறுபடி போவோம், எல்லாத்துலேயுமே எடுத்துக்கோங்க, சினிமாவாகட்டும் சாப்பாடாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒன்று பிடிச்சா தான் திருப்பி செய்வோம். அப்பதை பிடிப்பதை திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களது பொறியாளர்கள். ஒவ்வொன்றும் ஒரு கலர் ஷேடு மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கும், தலைவர் மட்டும்தான், ஆனால் உழைப்பு என்பது அனைவருக்கும் ஒன்று, அதைத்தான் எங்களது தலைவர் அருமையாக குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறையும் நாங்கள் சேர்த்து வளர்த்து கொண்டிருந்தோம். எங்களோட கூட்டமைப்பினுடைய ஒரு பண்பாடு, தலைவர் அவர்கள் உள்ளே வந்ததும் சொன்னார், அண்ணே நீங்கள் நிறையா காலேஜை சேர்த்து விட்டீங்க, ஆனால் அதனோடு எங்களுக்கு ஒரு சில சமயம் காலேஜுக்கு நாங்கள் போகிறப்ப சொல்லுவோம், என்ன சார் சேர்த்து விட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு பயன்பாடுமே இல்லாதது போல் தெரிகிறதே என்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி நமது பொறியாளர்கள் அவர்களையும் இங்கே வர வைத்து அடுத்து வரக்கூடியது என்ன, அடுத்து கற்கக்கூடியது என்ன என்பதையும் காட்டியுள்ளார்கள். அதனால் இங்கு பொதுமக்களோடு மட்டுமின்றி, பொறியாளர்கள் மட்டுமின்றி, வியாபார பெருங்குழல் மட்டுமின்றி, இன்றைய தலைமுறை நாளைய வரலாறாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கும் இங்கு நாங்கள் சிறப்பு சேர்த்துள்ளோம் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுள்ளோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒரு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும், அந்த அதிர்ஷ்டத்தையும் இங்கே கொண்டு வந்துள்ளார்கள். லக்கி ட்ரா என்பது போல் அனைவரும் அதையும் ஒரு சிறப்பாக செய்து காட்டியுள்ளார்கள் தலைவர் அவர்கள். முதலில் ஒவ்வொருவராக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இதில் ஒரு பொறுப்பு உள்ளது. எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்த வகையில் நமது தலைவர் இசக்கி அவர்களை ஒரே ஒரு அடையாள சொல்லாக குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது அவர் பேசியதிலிருந்தே நீங்கள் புரிந்திருப்பீர்கள், நினைத்ததை முடிப்பவன். எதையுமே ஒரு அழகான ஒரு துணியோடு அது சொல்கிறார், அதையும் சொல்லிட்டார், வரவேற்புரை உங்களுக்கும் உண்டு, நான் செய்ததாக நினைத்திட வேண்டாம், இது வரவேற்புரையாக இருந்தாலும் நன்றியுரையோடு சேர்த்து கலந்து, ஏனென்றால் அவருடன் உள்ள வந்த வேகம், இதை செய்வதற்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்பதை தெரியும் அவர்களுக்காக. அதற்கடுத்தாற்போல் ஒரு காரணம் சொன்னார்கள், அண்ணே உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறனோ என்று கன்வீனர் அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஏனென்றால் அது தேவையில்லை என்று தான் நினைக்கின்றேன், ஏனென்றால் அவர் உலகத்தை ஆண்டவர், உலகத்தை தன்னோடு வைத்திருப்பவர், உலகநாத சங்கர், அவரது நாதம் உலகம் எங்கும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். அதற்கு ஒரு சிறிய ஒரு இந்த காலத்தில் இல்லை, அது அந்த காலத்திலே சொல்லி முடிச்சிட்டாங்க. திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையே சொல்லும், அம்மா அம்மை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, அப்பா என்றால் என்ன, உலகம் தான் என்ன, அம்மையப்பர் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பர், அதுதான் எங்களது உலகநாத சங்கர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்லப்படுவேன். அவரை
இன்று அதேபோல் இவர் எப்படி நினைத்து முடிப்பவேன் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு சொற்றொடரில் முடிக்க வேண்டுமென்றால் அவரை பொறுத்தவர்கள் ஒரு கர்ம யோகி. நினைத்ததை அந்த ஒரு தொழிலை எடுத்துவிட்டால் அனைத்தையும் அருமையாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர். பொதுவாக அந்த ஒரு பெயரினுடைய சிறப்பாக இல்லை என்ன, அதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கலக்குனா அது ஒரு வால்டர், சினிமான்னு கொடுத்தாரு ஒரு வால்டர் வெற்றிவேல் தான். எங்களுக்கும் அப்படி ஒரு வால்டர் வெற்றிவேல் உண்டு. மிகவும் தனது கம்பீரமான ஒரு குரலினால் மிகவும் ஒரு ஆளுமைத்தன்மை உள்ள ஒரு வால்டர் சார் அவர்கள். நாங்கள்லாம் அவரை பார்த்து தான் நிறைய கற்றுக்கொண்டோம், எப்படி பேசுவது, எப்படி சபையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது, அதையும் ஒரு இயற்கையான ஒரு செயல்பாடோடு எப்படி குறிப்பிடுவது என்பதையெல்லாம் அவர்களுடைய பேச்சு ஆளுமைத்துறையிலிருந்து தான் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கடுத்தபடியாக நான் பேரளவில் தான் அவரை தம்பி என்று குறிப்பிடுவேன். எங்களது குரூப்பிற்கு எத்தனை எங்களது தலைவர் முதற்கொண்டு ஒரு இசக்கி இருந்தாலும் எங்களையெல்லாம் ஒரு அப்பனாக இருந்து ஆண்டு கொண்டு இருந்த எங்களுடைய இசக்கி அப்பன், கிட்டத்தட்ட ஒரு டெக்னிக்கல் ஒரு சேர்மனாக எங்களது காலத்திலிருந்தே இந்த திருநெல்வேலி என்பது அனைவராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்ட ஒன்று. எத்தனை மாநில தலைவர்கள் மாறியிருந்தாலும் தான் எடுத்துக்கொண்ட சேர்மன் பொறுப்பை இன்று வரை விடாமல் சரியாக செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த திருநெல்வேலியை சார்ந்த சேர்மன். நாங்கள் ரெண்டு ஊருக்கு தான் அதிகமான சேர்மன் பொறுப்பு 2016 கொடுத்திருந்தோம். கொடுத்திருந்ததில் ஒன்று ரீஜன் 9, மண்டலம் 9, அடுத்தது நமது மண்டலம் 10. ஆனால் அடுத்து வரக்கூடிய அனைத்து தலைவர்களும் இன்று வரை அவர்களுடைய கண்காணிப்பு எங்கிருக்கிறது என்றால் மண்டலம் 10 நோக்கித்தான் உள்ளது. ஏனென்றால் எங்களது மண்டல தலைவர்கள் அனைவரும், எங்களது ஒவ்வொரு கமிட்டி தலைவர்களும் தாங்கள் மேற்கொண்ட வேலைகளை மிகவும் அருமையாக செய்து காட்டக்கூடியவர்கள். அதற்கடுத்தாப்புல தலைவர் அவர்களும் குறிப்பிட்டார்கள், அவரிடம் ஒரு கேள்வியையும் கேட்டார்கள். நானும் வந்தேன், பார்த்தேன். பார்க்கறதுல எப்போ பார்த்தாலும் ஒரு பையோட ரெசிப்ட் புக்கோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு வடை வாங்கினா கூட ரெசிப்ட் போட்டுடுறார், ஒரு பணம் வந்தாலும் ரெசிப்ட் போட்டுடுறார். அப்பேற்பட்ட அது பெயரில் மட்டும் பாஸ் அல்ல, வேலையிலும் பாஸ், செயலிலும் பாஸ் எங்களது பொருளாளர். பெரும்பாலும் அது யோகமான ஒரு சூட்கேஸாக இருக்கும்னு நினைக்க, லக்கி ட்ராவில் யாராவது விழுந்தவங்களுக்கு கடைசியாக இருந்தால் நீங்கள் அந்த சூட்கேஸை கூட கொடுத்துட்டா கூட அது ஒரு ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு தலைவர். உலகத்திலேயே இரண்டு பணக்கார சாமிகள் என்று சொன்னால் வேளாங்கண்ணியையும் குறிப்பிடுவார்கள், சபரிமலையையும் குறிப்பிடுவார்கள், ஆனால் என்றென்றும் குறிப்பிட்டுக்கொள்ளக்கூடியது ஒரு திருப்பதி. எங்களுடைய வெங்கடேசன் மிகவும் ஒரு அருமையான தலைவர். கடந்த முறையை மிகவும் ஒரு ஆச்சரியக்குறியோடு நிகழ்த்தி இறங்கியவர். இன்று ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சரியக்குறியை மேற்கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இது தவிர நாங்கள் மூத்தவர்களை மதிக்கக்கூடியவர்கள் என்பதற்காக இன்றைய இளைய தலைமுறையினர்கள் அமனுல்லா கான் சார் போன்றவர்களையும் வால்டர் சார் போன்றவர்களையும் ஒவ்வொரு சீனியர்களையும் தங்களுக்குள் வைத்திருந்து செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்களால் தான் எங்களுக்கு சரியான வழிகளை காட்ட முடியும் என்பதனால் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பாடிட்டாங்க, இமய வரம்பில் கொடியேற்றி சாதனை படைத்தால் தான் சாதனை என்றார்கள். எங்களுக்கு அப்பேற்பட்ட சாதனை எதுவும் நிகழ்த்த தெரியாது, ஏன் நிகழ்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களுடையே இமய வரம்பு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்காக கொண்டு இமயமலை ஏறி கொண்டு கொடி நாட்ட வேண்டும்? எங்களுடைய உள்ளார் மிகவும் ஒரு அருமை. அதனால் கண்டிப்பாக ஒரு அளவு கடந்த ஒரு உயரத்தை எட்டக்கூடியவர். அதேபோல் எங்களது புகாரி சார் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி சேர்மன் என்று ஒரு கோல்டு கான்டெஸ்ட் என்று ஒரு போட்டியை புதிதாக வரக்கூடிய மாணவர்களை எங்களது கூட்டமைப்பிற்கு கவரும் விதமாக நாங்கள் போன வருடம் செய்திருந்தோம். ஆனால் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல மிகவும் பிரயாசப்பட்டு இன்னும் முன்னாடியே வேலையை ஆரம்பித்துவிட்ட எங்களது சையத் புகாரி சார் எங்களது தலைவர் மிகவும் அருமையாக செய்யக்கூடியவர். ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பார்த்தும் பொழுது, நான் கூட்டமைப்பில் முதலில் நான் இதுவரைக்கு மாநில தலைவராக இருந்த பொழுது கூட எனக்கு அவ்வளவு சங்கடங்கள் வந்ததில்லை. ஆனால் நான் PROவாக இருந்த பொழுது அதனுடைய பார்த்தா தான், அது ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் போகிறப்ப ஹாய் ஹாய் சொல்லிட்டு போயிட்டால் போதுமோன்னு நினைப்போம். ஆனால் அதை இன்னும் சொல்லப்போனால், தமிழில் அழகாக சொல்லப்போனால், முறையாக பறைசாற்ற வந்துள்ள எங்களது துறை என்று குறிப்பிடலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு காரியத்தை, அதுவும் கவிதை பூர்வமாக சொல்லக்கூடியவர் என்று குறிப்பிட்டார் எங்களது தலைவர். அதை வாட்ஸ்அப்பில் அதை ஃபாலோ பண்ணி ஒரு காரியங்களை கொண்டு சேர்ப்பதில் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சிறிதும்
அது வந்து அது ஒன்று மட்டும்தான், நாங்கள் பார்த்த வரையில் மற்றதெல்லாம் கத்தி, அது ஒன்று மட்டும்தான் வால் என்று சொல்வோம். மாற்றி வீசினால் இருபுறமும் சரியாக அறுத்துவிடும். அந்த அளவிற்கு வார்த்தைகளை அழகளமாக ஒரு ஆழமாக கையாண்டு கொள்ள வேண்டும். மிகவும் நன்றி சார், அருமையாக அப்பேற்பட்ட ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்தீர்கள் என்பதற்காக. ஒவ்வொரு இடமும் நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களும் பாருங்கள், வீரமானவர்கள் மட்டும்தான் ஜெயித்துள்ளார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாவீரன் நெப்போலியன் எங்களுடைய இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த நெப்போலியன் மிகவும் குள்ளமாக இருப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கோம். எங்களது டிஎஸ்பி மிகவும் நெடுமையாக இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் அவரை நிறைய விஷயத்தில் நம்ம உயரத்தில் மட்டும் அப்பையும் சொல்லணும், கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. அவர் செயல்பாடுலையும் சொல்லணும், கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வெளியில் வர முடியும். அவர் பின்னாடி நின்று பாருங்கள், உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அவர் மட்டும்தான் தெரிவார். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு அவருக்குன்னே தனியாக ஒரு ஃபோட்டோ கமிட்டி வைக்க வேண்டும், இல்லைன்னா இவரை படுக்க வச்சுக்கிட்டு அவரை எடுக்கணும். அப்போ கூட ஃபுல்லாக கவர் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு டிஎஸ்பி அவர்கள். அடுத்து ஒவ்வொரு நாங்கள் எங்களது கூட்டமைப்பில் செய்யும் பொழுது ஒவ்வொரு விளையாட்டுக்கள் போட்டி, இன்று வந்து விளையாட்டு என்பது மிகவும் பின்தங்கி வந்து உள்ளது என்பதால் அதை எனது பீரியடிலிருந்து வேகமாக கொண்டு வந்தோம். அப்பொழுதும் நாங்களெல்லாம் காரில் சென்றால் மற்றவர்களெல்லாம் வந்தாலும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் வண்டி எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, நான் திருநெல்வேலி மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உணர்ந்து கொண்டேன். எங்கே இறங்கினாலும் ரெண்டு மூணு வேன் நிறையா வந்து இறங்கிடுவாங்க, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட ஒரு அருமையான விளையாட்டு வீரர்களையும் கொண்டது. அடுத்தபடியாக எனக்கு எனது தம்பிமார்கள், அனைவரும் தம்பிமார்கள், அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ரெண்டு தம்பிமார்களை பற்றி தலைவர் குறிப்பிட்டார். அந்த அவர் வந்து அவருக்கு நம்ம தலைவருக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னார், அந்த அப்ரூவல் வாங்கிறதுக்கு அவர் தான். ஆனால் அதை நேரடியாக கண்டவன் நான் இருக்கிறது சென்னையில். ஒரு நாள் நான் விவரம் அதுக்கு ஒரு அவசர வேலையாக கூப்பிட்டு விட்டேன். தம்பி எங்கே இருக்கீங்கன்னாரு, சென்னையில் தான் அப்படின்னாரு. தம்பி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். என்ன விஷயமா வந்தீங்கன்னாரு, அரசியல் வேலையாக வந்திருக்கேன். நானும் அரசியல் வேலையாக தான் இருக்கேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. அப்பொழுது தான் இந்த முறைப்படி அங்கீகாரம் பெறுவதற்காக இங்கே நம்ம ஊர்லேருந்தே வாங்கியிருக்கலாமே தம்பி என்று சொல்லும் பொழுதும், அண்ணே முதலையை தண்ணியில் தான் சந்திக்கணும், யானையை தரையில் தான் சந்திக்கணும், அதே போல் அங்கீகாரம் என்று வந்தால் அதற்குரிய இடத்தில் தான் சந்திக்க வேண்டும், அதை வாங்கி சாயங்காலத்திற்குள் முடித்துவிட்டு கிளம்புவேன். தம்பி நான் வேலையை இன்னும் முடிக்கல, நான் ட்ரெயின் டிக்கெட்டே போடலை. அண்ணே நான் போட்டுட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் வேலையை முடித்து விட்டு ஏறி விடுவேன் என்று உறுதியோடு கூறிய எனது அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்ரூவல் வாங்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட அனைத்து துறைகளும் அந்த பேரே ஒரு ராசியான பேர் நினைக்கேன். நம்ம முத்துராஜ் ஆகட்டும், அந்த முத்துக்குமார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு வெற்றி கொடியை நட்டாமல் செல்ல மாட்டார்கள். அதனால்தான் அந்த எங்கு நாங்கள் முயற்சித்தாலும் விஜயம் எங்களோடு தான் இருக்கும், எங்களது விஜய பாண்டியும் எங்களோடு தான் இருப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கொள்ளவும். இது மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சரவணனாகட்டும், அடுத்து நம்மை முடித்தவர்கள். ஏன்னா எங்ககிட்ட வந்து எப்பயுமே ஒரு சிறப்பான பண்பு, அந்த காலத்தில் வந்து பழம் நீ அப்பா என்று பாடினாலும் சரி, இன்று பழனி என்று உயரமாக பார்த்தாலும் சரி, ஒரு வேலுண்டு வினையில்லை என்று சொன்னாலும் சரி, அந்த பழமும் எங்களோடு தான் உள்ளது, வேலும் எங்களோடு தான் உள்ளது. பழனிவேல் இருக்கிறார், கிட்டத்தட்ட அன்று வரை இன்று வரை எங்களுடைய தொழில்நுட்பத்திற்கு, என்னோட பேர் 2016, இன்று வரை தொடர்ச்சியாக ஒரு சேர்மன் இருக்கிறார் என்றால் அவர் ஒருவர் மட்டுமே என்பதையும், அதுவும் அதே ஒரே துறையில் சார்ந்துள்ளார் என்றால் அவர் எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தியிருப்பார், எவ்வளவு வேகத்தை காட்டியிருப்பார், எந்த அளவு வெற்றி பெற்றிருப்பார், எந்த அளவிற்கு நாங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அவரை தொடர விட்டிருப்போம் என்பதையும், அதிலும் எங்களது திருநெல்வேலி தான் முதலிடம், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அனைத்து துறைகளையும் சாதிப்பவர்கள் எங்களது திருநெல்வேலி மக்கள் என்பதையும் கொண்டு. அடுத்த தலைவர் வந்து என்னிடம் இப்போ சொக்கநாதன், நாங்கள் எல்லாருமே அப்படியே சொக்கி போக வைக்கிறதுக்கு நாங்கள் அப்படி தான், அவரை வந்து நாங்கள் எவ்வளோ உழைத்தாலும் அவரை நிப்பாட்டினா போதும் அப்படியே அப்ளாஸ் அள்ளிட்டு போயிடுவார். அந்தளவுக்கு ஒரு அருமையான தலைவர். தலைவர் வந்து என்னிடம் பின்னால் ஒரு குறிப்பு குறிப்பிட்டார், உங்கள் யாராவது அதை சொல்ல சொன்னால் அதுக்கும் ஒரு ப்ரைஸ் வேணால், அந்த சூட்கேஸை வேணால் அது கொடுத்துருவோம். என்ன சொன்னார் என்று தெரியுமா? ஒரு நபரை குறிப்பிட தவறிவிட்டீர்கள் என்று குறிப்பிட்டார். நான் தவறவில்லை, அவரை கடைசியாக, ஏன்னா இதில் எல்லா சாமியும் வந்துருச்சு. நமக்கு அருமையான ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் உள்ளார்கள், வேளாங்கண்ணி அம்மா வந்தார்கள், அடுத்து நாகூர் சென்றுள்ளார்கள் என்று குறிப்பிட்டார்கள். நமது இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நம்ம சகோதரர்களும் வந்தார்கள். இந்த சமயத்தில் எல்லா சாமியும் முருகன் வந்துட்டார், பழனி வந்துட்டார், பெருமாள் வந்துட்டார், சிவன் வந்துட்டார், எல்லாருமே வந்துட்டார். ஆனால் எந்த ஜாதி சமுதாயமாக இருந்தால் நம்ம அதுக்குள்ளே போகவே விரும்பலை, நாங்கள் அதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே உறவு, ஒரே எங்களுக்குள்ள அந்த பொறியாளர் என்ற ஒரு ஜாதி மட்டும்தான். நாங்கள் அந்த ஒரு விஷயத்தில் பிணக்கமே எங்களுக்குள் இருப்பதில்லை.
ஆனால் எல்லோருமே நினைப்பது வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ வயதானாலும் நாம் மட்டும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு எத்தனை மெனக்கடுறோம், தலையில் பார்த்தா என்னெல்லாம் அடிக்கிறோம், முகத்தில் பூசுகிறோம், ட்ரெஸ்ஸு போடுறோம், அதையும் நாங்கள் எங்களிடம் வைத்துள்ளோம் என்பதை கடைசியாக காட்ட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தலைவர் அவர்களே அந்த பெயரை நான் கடைசி வரை குறிப்பிடவில்லை. கிட்டத்தட்ட அந்த பாட்டு வந்தாலும் மன்மதராசான்னு வந்தாலும் ஹிட் ஆகுது. எல்லாருமே சொன்னாலும் பாரு அவன் ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா திட்டுறப்ப நம்ம எத்தனையோ வார்த்தைகளை திட்டுவோம், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் திட்டினாலும் அது சரியான அர்த்தத்தை தான் வரும். அவன் பாரியா பெரிய மன்மதம் மாதிரி அவனுக்கு நினப்பு அப்படிம்பாங்க. ஆனால் அப்பொழுதும் அது ஒரு கௌரவம் தான். அப்பேற்பட்ட ஒரு கௌரவமான ஒரு தலைவர், செயல் வீரர், எதையுமே காட்ட மாட்டார். அதனால் கூட இப்போ எல்லாருக்குமே அவருக்கு பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விதவிதமான துண்டு வந்தது. அவருக்கு மட்டும் அவர் சட்டை போட்டிருந்த கலர்லேயே துண்டு வந்தது. மேடையில் அவரிடம் குறிப்பிட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் அனைத்தும் பொருத்தமாக வந்துள்ளது, அதோடு சேர்த்து தலைவர் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பமாக வைக்கின்றேன், அவருக்கு ஒரு சூட்கேஸை கொடுத்தது போல் இவருக்கு ஒரு கரும்பையும் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உண்மையாக மன்மதனாகவே காட்சி அளிப்பார் என்பதை கூறி எங்களோடு சேர்ந்து கோவில்பட்டியிலிருந்து வந்துள்ளார்கள். தென்காசியில் வந்து எங்கள் அருமையான தலைவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நிறைய முகூர்த்தம். தலைவர் அவர்கள், உலகநாசங்கர் அவர்கள், எனது தம்பி அவர்கள், அண்ணே இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னார். ஃபோனில் கூப்பிட்றப்ப என்ன தம்பி அப்படின்னார், தலைவர் கூட வேண்டாம் அண்ணனை ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னார். குறிப்பிட்டது அது 24ஆம் தேதி வர எல்லாரும் தயார், 27ஆம் தேதி நிறைய முகூர்த்தம். அண்ணே என்னென்ன செய்யணும், நான் ஒரே வார்த்தை, என் தம்பி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். நமது மண்டலத்தை பொறுத்தவரை நாங்கள் சொல்வது நீங்கள் ரெண்டு பேரும் வரணும், நீங்கள் எல்லா கல்யாணத்தையும் முடிச்சுட்டு வருவீங்களோ முடிக்காமல் வருவீங்களோ தெரியாது, எங்களுக்கு இன்று நிறைவு விழாவிற்கு நீங்கள் தான் வர வேண்டும் என்றார் சொன்னார். தம்பி சொன்னால் உங்களுக்கு மற்றவர்களுக்கு எப்படி மகேசன் தீர்ப்பு, இங்கு உள்ள அனைத்து தம்பிகள் சொன்னாலும் எங்களுக்கு அதுதான் தீர்ப்பு. அதனால் உடனே இன்று என்னோட கல்லூரியில் படித்த நண்பருடைய மகளுடைய திருமணம். இதில் என்னவென்றால் அனைத்து பற்றி எங்களுடைய கல்லூரியில் மட்டும் நாங்கள் ஒரு நான் கிண்டி பொறியியல் கல்லூரி படித்தவன், எங்களுக்கு மட்டும் ஒரு இது என்னென்னா யார் கல்யாணம் பார்த்தாலும் பத்திரிக்கை எனக்கு கொடுத்துருவாங்க, நான் கொண்டு போய் எல்லார்கிட்டையும் கொடுத்து எல்லாரையும் வரவழைத்து முடித்து கொடுப்பேன். அப்போ தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட அண்ணன் பெரும் பொறுப்பை வழக்கம் போல் ஏற்றுள்ளார், முடிக்கட்டும் என்று குறிப்பிட்டார். தம்பி சொன்னார் அண்ணன் நீங்கள் வரணும் என்றார். நேற்றே அந்த கல்யாணத்தை முடித்துவிட்டு அந்த பெண்ணினுடைய தகப்பனாருக்கு என்னுடைய நண்பருக்கு இன்றைக்கு காலையில் தான் தெரிஞ்சிருக்கும் நான் ஊரில் இல்லைன்னு, ஆனால் கண்டிப்பாக இப்பொழுது இந்த படத்தை போட்டு விட்டேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டேன், கண்டிப்பாக அவர்கள் அனைவரும் நீங்கள் அங்கு இருப்பது தான் சிறந்தது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு ஏற்பாடுகள் மிகவும் அற்புதம். ஒன்று வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது தம்பிமார்களுக்கும் பெரும் வாழ்த்துக்களை கூறி, எடுத்த முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, எல்லோரும் உங்களை கண்டு நான் மிகவும் மனம் மகிழ்கிறேன், இன்னும் எந்த உயரத்தில் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொட்டுக்கிட்டு கொடுக்கிற எக்ஸ்போ என்ற காரியத்தை எங்களால் கூட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செய்துள்ளீர்கள் என்று, இதில் சம்பந்தப்பட்டுள்ள முன்னால் இருந்து செய்தவர்கள், பின்னால் இருந்து செய்தவர்கள், ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு துறை, இதில் யாரும் அவ்வளவு சாதாரணமாக செய்ய முடியாது, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தலைவர்களுக்கும், யாராவது ஒரு சில பேரை சொல்ல மறந்திருந்தால், பொதுவாக பத்திரிகை கொடுக்குறப்பே பாருங்களேன் ரொம்ப பக்கத்து வீட்டுக்காரை தான் மறந்துருப்போம், அப்படி என்றால் அவர்கள்தான் முக்கியமானவர்கள். அதனால் இதில் குறிப்பிட்டவர்கள், குறிப்பிடப்படாதவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக நமது சிறப்புரை நிகழ்த்திய நம்முடைய முன்னாள் தலைவர் இன்ஜினியர் ராகவன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நம்முடைய முன்னாள் தலைவர் திரு சொக்கநாதன் அவர்களை அழைக்கிறேன். இந்த அரங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கடைகளில் சிறந்த அரங்கம் அந்த சிறந்த ஸ்டாலாக தேர்வு செய்திருக்கிறோம், அதனுடைய பெயரை இப்பொழுது வாசிக்கிறோம். அந்த ஸ்டால் உரிமையாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை அரங்கத்தின் அருகே அழைக்கிறோம். திரு சொக்கராதர் அவர்கள் வாசல் வரை சென்று விட்டதால் தலைவர் அவர்கள் நன்றி, மிகச்சிறப்பாக செய்தீர்கள். நான் ஒரு தடவை ஒரு விழாவில் அவர்கள் வந்திருந்த பொழுது எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன். அரசு பேருந்திலே எங்கும் பயணிப்பதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். மிக எளிமையாக எங்கு சென்றாலும் அரசு பேருந்திலே சென்று அந்த விழாவிலே முன்பு கிளம்பி நம்முடைய திருநெல்வேலி பொறியாளர்கள் வருவதற்கு முன்பாக தலைமை விருந்தினர் அவர்கள் இங்கு வந்து இருப்பது அவர்களுடைய சிறப்பு. எப்பொழுது எப்படி வருகிறார்கள்? அரசு பேருந்திலே. நாம் அது காலம் தவறாமை என்பதை அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காலம் தவறாமை என்பதை நாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? நாம் ஃப்ளைட்டில் போனாதான்,
ட்ரெயினில் போனாதான், காரில் போனாதான் நம்ம டைமுக்கு போக முடியும்னு நம்ம ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, முன் எழும்பி முன் கிளம்பி அந்த காலத்தோடு அங்கு செல்வது. அந்த விதத்திலே திருநெல்வேலிக்கு அவர்கள் எப்பொழுதும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம், நன்றி கடன்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்று சிறப்பு அழைப்பாளராக இங்கு வருகை தந்திருக்கின்ற திரு இன்ஜினியர் விநாயகமூர்த்தி ஸ்தபதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவர்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி ரீஜன் 8 to ரீஜன் 9 ஆக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சால் அணிவித்து வரவேற்பார்கள். அவர்கள் இன்ஜினியர் ஜி விநாயகமூர்த்தி ஸ்தபதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு நினைவு பரிசு நம்முடைய செயலர் இன்ஜினியர் மன்மதன் அவர்கள் அளிக்கிறார்கள். 1-2 வார்த்தையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை வாழ்த்தி பேசுவார்கள். சார் அவர்களுக்கு இன்றும் அரசு பேருந்தில் தான் வந்தேன் என்று இதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் சார். அதாவது விவசாயம் செஞ்சு அதன் மூலம் வருகின்ற வருவாயில் வருகின்ற ஒரு செழிப்பிலே நாம் கல்வி கற்று வருகின்றோம். அதனால் என்னுடைய சொத்து நான் அளிப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த சமூகத்திலே ஒருவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றால் அதனுடைய தனி பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். அதாவது நான் வசதியாக இருக்கிறேங்கிறதுனால நான் எந்த ஒரு ரிசோர்ஸையும் அளிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் திரு ராகவன் அவர்கள். அதனால் நாங்கள் அதை பாராட்ட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் பாராட்ட வேண்டும். திரு விநாயகமூர்த்தி ஸ்தபதி அவர்கள் 1-2 வார்த்தையில் பாராட்டி பேசுவார். அதற்கு முன்பாக நம்முடைய எல்லோரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்த கடை உரிமையாளர்களை முதலில் இருந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் ஒருமனதாக மாலை 4 மணி அளவில் நம்முடைய விருந்தினர் சென்று உள்ள எல்லா அரங்கத்தையும் நேற்றும் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். இன்றும் முழுமையாக வீடியோ எடுத்து அதன்போல் ஃபோட்டோங்களை எடுத்து பார்த்ததில் முதல் சிறப்பு அரங்கமாக முதல் பரிசை தட்டி செல்பவர் கேஎம் டைல்ஸ் மற்றதன் உரிமையாளர்களை அரங்கத்தின் முன்னால் அழைக்கிறோம். இன்னும் 5 நிமிடத்தில் அதற்குரிய அவார்டு வழங்க இருக்கிறது. 2வது பரிசை PSS சங்கரம்பிள்ளை மற்றும் ஜான்சன் டைல்ஸ் அவர்கள் கடின முயற்சியோடு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொருட்செலவில் அதை கலைநயத்தோடு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு 2வது பரிசு 2வது அவார்டை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதேபோல் திரு ராஜா அவர்களுடைய வேணுவா டைல்ஸ் அவர்களும் அரங்கத்தை 2 நாட்களாக ஸ்டாலை மிகவும் சிரமப்பட்டு நிறைய பொருட்செலவில் மக்களுக்கு பயன்படும் வகையில் அனைத்தையும் உறுதி செய்யக்கூடிய இயந்திரம் வரை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் 2வது அவார்டை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அவர்களையும் மேடை நரியில் அழைக்கிறோம். அதேபோல் 3வது அரங்கமாக ஃபாத்திமா ட்ரேடர்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு கேரளாவில் 10 வருஷத்துக்கு முன்னால் கிடைத்த பொருட்களை இன்று நம்மிடையே கடந்த 2 வருடமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை 3வது பரிசுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதேபோல் அன்ன மெட்டல்ஸ் அதை அந்த ஸ்டாலையும் 3வது பரிசுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதேபோல் SS நடராஜன் நாடார் அரங்கத்தையும் 3வது பரிசுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இவர்கள் அனைவரையும் மேடை அருகில் வந்து பரிசு பெற்று செல்லும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஒரு அழகான ஒரு முதல்ல லேட்டாக வந்ததுக்கு முதல்ல ஒரு சாரி. ஏன்னா இந்த லேட்டாக வந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் ஒரு வேலை விஷயமாக போயிருந்ததுனால அங்கே அந்த கிளைண்ட்டை பேசி முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு வாரத்தில் எனக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகலாம். ஆனாலும் மனசு வந்து கேட்கலை. திருநெல்வேலி அசோசியேஷன் வந்து நடத்துகிறாங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் ஒரு ஆவலோடையும். ஏன்னா எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் நிறைந்த மேடையில் வீற்றிருக்கிறார்கள். எதோ ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன்னா சார் ராகவன் சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரையும் பெருமைப்படுத்தி அதற்கு உரிய ஒவ்வொருத்தருக்கும் உரிய செயல் திறமையை அவர் பாராட்டி விட்டார்கள். இன்னும் பாராட்டுவதற்கு எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை. இருந்தாலும் 1-2 வார்த்தைகள் என்றால், நான் தென்காசி கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும்போது 2 எக்ஸ்போ நடத்தி உள்ளோம் நாங்கள்.
அது ஆரம்பத்தில் தென்காசியில் நடத்தும் போது எவ்வளவு சிரமங்கள் இருந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பது எல்லாம் தெரியும். அதேபோல் இன்று 4வது ஆண்டாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வழி நிறைந்த சுகம் இருக்கிறது. ஏனென்றால் அதை ஒருங்கிணைப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அது தலைவர் எசக்கி போன்ற இருக்கின்ற பொறுப்பால் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜாம்பவான்களுக்கு தான் தெரியும். இன்னால் வெளியே இன்றைய வெளியே வேணால் இவ்வளோ சோவாக இருக்கும், ஆனால் அதை ஒன்று ஒவ்வொரு இதுகளையும் ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி இந்த 4 நாட்களும் அவங்க எந்த ஒரு வேலையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நலன் வேண்டி பொதுமக்கள் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தான் இந்த எக்ஸ்போவை நடத்துகிறார்கள் பொறியாளர்கள். ஏனென்றால் இன்ஜினியர்ஸ் போய் நம்ம இங்கே உள்ள பொருளை சொன்னால் அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது, இன்றைக்குள்ள அப்டேட்டடாக எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு என்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்ற காரணத்தினால் மிக சிறமேற்கொண்டு திரு எசக்கி சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக, ஏன்னா இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே குறிப்பிட்டார்கள், அவர்கள் எல்லாம் அவருடைய பொறுப்பு காலங்களில் இங்கே ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு சென்று இருக்கிறார்கள். அது மாநில அளவிலும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட திருநெல்வேலி சங்கத்திற்கு மாநில பேசியட்டின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த திருநெல்வேலி சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். That is an excellent felicitation by Engineer Vinayaka Murthy. Thank you, sir. இன்றைய தினம் நமது பொறியாளர்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகையால் தயவு செய்து கொஞ்சம் தாமதமானாலும் பொறுத்திருந்து உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுகிறோம். இந்த தருணத்தில் இங்கே வருகை தந்திருக்க திரு சவுந்தரேஸ்வர அவர்கள் குடும்பத்தையும் வருக 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 என்று வரவேற்பிக்கிறோம். அவர்கள் வீட்டில் குடிய விரைவில் அவர்களுடைய வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்குரிய திருமண அழைப்புதலையும் இன்று எல்லோர் முன்னிலையும் நேரடியாக கொடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை வருக வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரே ஒரு நிகழ்வு, இந்த எக்ஸ்போவில் வந்து எங்களுக்கு என்ன ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு என்னென்னா, எல்லாத்தையும் கேட்டால் ஆமாம் சார், இன்றைக்கி 2000 விசிட்டிங் கார்டு கொடுத்தோம், 2000 ப்ரௌச்சர் கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுனாக்கில் அதில் மனப்பூர்வமாக சொன்னது நம்ம அந்த சகோதரர் திரு ஜெய்சன் அவர்கள். அவர் ஸ்டால் எங்களுக்கு அமைச்சது பெரிய சந்தோஷம். தலைவரை எப்போ கடையை சாத்துவீங்கன்னு கேட்குற மாதிரி இருட்டு கடல்வா மாதிரி நாங்கள் அப்படி எனக்கு கைப்பூரம் வலிச்சுட்டு 8 மணிக்கு நேற்று பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே ஸ்டாஃப்ஸுக்கு லீவ் விட்டுட்டேன். வர்றவங்களுக்கு விளக்கம் சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து ப்ரௌச்சரை கொடுத்ததுக்குள்ளே என் தோள்பட்டை இறங்கி இன்னைக்கு காலையில் வரைக்கும் அதுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். இவ்வளவு உற்சாகமாக அதை சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மனசும் எல்லாருக்கும் வருவதில்லை, அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பரிசு KM டைல்ஸ். அடுத்ததாக வந்தாங்க சார், வந்தாங்க சார். கோல்டன் ஸ்பான்சராகவும் இருந்து எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டினார்கள். மிகச்சிறப்பாக டிஸ்பிளே செய்த கோல்டன் ஸ்பான்சர் அவர்களுக்கு முதல் பரிசை நம்முடைய மாநில தலைவர் வழங்குவதை நாங்கள் கௌரவமாக கருதுகிறோம். அடுத்ததாக ஜான்சன் டைல்ஸ் மற்றும் வேணுவா டைல்ஸ் உரிமையாளர்களை அழைக்கிறோம். டிஸ்பிளே ஆக இருக்கட்டும், வேணுவா டைல்ஸ் டிஸ்பிளே ஆக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக அமைத்திருந்தார்கள். அந்த என்ட்ரன்ஸே ஒரு ரிச் என்ட்ரன்ஸாக மிக சிறப்பாக ஜான்சன் டைல்ஸ் அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த அந்த ஹாலுக்குள்ள போகும்போது ஒரு ரிசப்டிவா அந்த ஹாலோட என்ட்ரன்ஸை வெரி கிராண்ட் ரிசப்டிவாக அமைத்திருந்த சங்கரன் பிள்ளை டைல்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். இரண்டாம் பரிசு பெறுகின்ற வேணுவா டைல்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேணுவா ஜான்சன் டைல்ஸ் ஒரு அலங்காரமாக ஒரு ரிசப்டிவாக அமைத்திருந்தார்களோ அதுபோல அந்த ஹால் உள்புறம் உள்ள எக்ஸிட்ல வேணுவா டைல்ஸ் மிகச்சிறப்பாக அமைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் இரண்டாம் பரிசை வழங்குவதில்
நாங்கள் அடுத்ததாக மூன்றாவது இடத்தை பிடித்தவர்கள் ஃபாத்திமா ட்ரேடர்ஸ். சகோதரரை மேடைக்கு அழைக்கிறோம். இருந்தீர்கள், உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அதாவது இவங்க ஃபாதர் எங்களுக்கு 35 வருஷமாக பழக்கம். இன்றைய இரண்டு சகோதரர்களும் பொறியாளர் படிப்பை முடித்துவிட்டு தந்தையின் கடையை நவீனமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பேசுவது ரொம்ப அமைதியாக இருக்கும், செயல்பாடு அதிகமாக இருக்கும். இல்லை, 35 வருடம் நம்ம தலைவருக்கு பழக்கம் இருக்கிறதுனால இந்த பரிசு இல்லை. மிகச்சிறப்பாக அவர்கள் அமைத்திருந்தார்கள். அடுத்ததாக அன்னை மெட்டல்ஸ், அன்னை மெட்டல்ஸ். அடுத்ததாக எஸ் எஸ் அன்னை மெட்டல்ஸ். அடுத்ததாக எஸ் எஸ் நடராஜநாதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களும் அதே போல் இரண்டாம் தலைமுறை. எங்களுடைய அனுபவ காலத்தில் தந்தைக்கு அடுத்தவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரங்கத்தை பார்த்தாலே தெரியும், அவர்கள் அரங்க கடைக்குள் சென்றால் வெளியே வர அரை மணி நேரம் ஆகியது. அவ்வளவு தூரம் நேற்று எல்லா பொதுமக்களும் பார்வையிட்டு அவர்கள் நிறைய விளக்கங்களை கேட்டுத்தான் பின்பு சென்றார்கள். அவர்களுக்கும் இது ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஊட்டும் என்று கருதுகிறோம். தம்பி உட்காருங்க. இதே போல் நம்முடைய இந்த வருஷம் எல்லா ஸ்டால்களும் ரொம்ப சிறப்பாக அமைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஷீல்டு மற்றும் தனித்தனியான பரிசுகள் வைத்திருக்கிறோம். அன்னை மெட்டல்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிகவும் வித்தியாசமான ஒரு அரங்கத்தை இந்த வருடம் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் மென்மேலும் வளர்ந்து இதைவிட தைரியமாக நிறைய பொருட்களை நமக்கு அறிமுகம் செய்யவும் கேட்டுக்கொள்கிறோம். நீ கொடுங்க, அண்ணன் கொடுத்தா போதும். நம்ம நீங்க இருக்கீங்களா? வேணு வந்தாங்களா? வேணுவா நிறுவனத்தை சேர்ந்த யாராவது ஒருவர் தயவு செய்து வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். பிரதர் வாங்க வாங்க. ஜெய்சங்கர் சார் மற்றும் தோழர்களை வரவேற்கிறோம். இந்த அனைவருக்கும் இரவு இருந்து ரெடி தயார் செய்யும் நிலையில் உள்ளது. இது நான் பெயரை குறிப்பிடாத சில சகோதரர்களும் இருப்பார்கள். அவர்களும் எங்களோடு தோல் நின்று நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறோம். இன்றைய பார்வையாளர்களுக்கான குலுக்கல் நடைபெற இருக்கிறது. தினமும் 3 நபர்கள் வீதம் 4 நாட்களும் தேர்வு செய்ய இருந்தோம். அதில் 3 நாட்கள் குலுக்கல் நடைபெற்று விட்டது. இன்றைய 4வது நாள் குலுக்கல் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. அதுவும் ஒரு பக்கம் நடைபெறும். அதோடு மட்டுமல்லாமல் 24ஆம் தேதி அன்று பங்கு கொண்டவர்கள் பரிசு பெற்றவர்கள் இ மதீசா, எஸ் அஜிதா, வி சந்திரபிரிய ஜெயம் அவர்கள் இங்கே இருந்தால் மேடையில் வந்து பெற்றோர்கள் தயவு செய்து அழைத்து வரவும். பாப்பா பேர் என்னம்மா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 24. பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். சிறப்பாக முதல் பரிசு வழங்கப்படுகிறது. சிறந்த கரகோஷத்தை அவர் இன்னும் நன்கு வளர்ந்து நன்கு படித்து சிவில் இன்ஜினியர் ஆகி எங்கு எக்ஸ்போவில் பங்கு கொள்வார் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வளமுடன் வாழ்க இறைவனை வேண்டுகிறோம். அடுத்தாற்போல் எஸ் அஜிதா, இரண்டாவது பரிசு. பரவாயில்ல சிவகுமார் சார், உங்களுக்கும் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கிறது. 24 மூன்றாவது பரிசு வி சந்திரபிரிய ஜெயம். அதில் என்னென்ன குழந்தைகள் பேராக வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இது இந்த நிகழ்ச்சியாளர்கள் மிக வெற்றி என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நேற்று முந்தைய நாள் பரிசு பெற்றவர்களை தகவல் தொடர்பு கொண்டு இன்றைக்கு வரவழைத்து இந்த பரிசை வழங்குவது என்பது அந்த ஒருங்கிணைப்பாளர்களிடையே முயற்சி. ஆமாம், என்ன சாதாரணமாக இன்னைக்கு வர்றவங்க தான் இன்றைக்கி அவைலபிளாக இருப்பாங்க. எஸ் அஜிதா குடும்பத்தினர் பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கு தான் எப்போவுமே கொஞ்சம் தெய்வ சக்தி நிறைய இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அதிகமான பரிசுகள் விழுந்திருக்கிறது. 25/1 அன்று நடைபெற்ற வாடிக்கையாளரில் இருந்த குழுக்களில் என் சுப்பிரமணியன் முதல் பரிசு, எல் கே ரங்கநாதன் இரண்டாவது பரிசு, எஸ் தினகரன் மூன்றாவது பரிசு. சார் வந்துட்டாங்களா?
மிகச்சிறப்பாக அரங்கத்தை அழகுபடுத்திய நம்முடைய இன்டர்னல் இந்த ஆடிட்டோரியத்தில் எக்ஸிட் ஹால் வேணுவா டைல்ஸ் அலங்கரித்திருந்தாங்க, மிகச்சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். ப்ளீஸ் கம் அண்ட் ரிசீவ் யுவர் அப்ரிசியேஷன் கிஃப்ட். ப்ளீஸ் கம். வேணுவா டைல்ஸ் உரிமையாளர், we are honored to give the gift. அந்த அரங்கத்திற்கு உள்ளே சென்று வெளியே வருபவர்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள். ஒரு விஐபி கேலரிக்குள்ள நடந்து வந்த மாதிரி மிகச்சிறப்பாக அலங்கரித்திருந்தார்கள். அவர்களுக்கு இரண்டாம் பரிசை வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்தாக 26/1 அன்று பங்கு கொண்டவர்கள் வெற்றி பெற்றவர்கள் எல் ஜான் கென்னடி, பிரதாப் சேதுராமன் அவர்கள் வந்திருந்தால் வந்து பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். சார் பேர் எடுக்கிறதுக்கா? இன்றைய குழுக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தம்பி சேதுராமன். 26 சேதுராமன் மூன்றாவது பரிசு. இதில் 26 அன்று நடைபெற்ற போட்டியாளரில் திரு சேதுராமன் அவர்கள் அதிர்ஷ்டாலையாக வந்திருக்கிறார்கள். குர்தஜா தம்பி பேர் என்ன சார்? பிரைஸ் கொடுங்க, தேர்ட் பிரைஸ் கொடுங்க. குர்தஜா சார் வாங்கிக்கோங்க. மூன்றாவது பரிசுக்குரிய சேதுராமன் அவர்கள் நினைவு பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி சார். மீண்டும் ஒரு முறை 25ஆம் தேதி வாசிக்கிறோம். முதல் பரிசு என் சுப்பிரமணியன், இரண்டாவது பரிசு எல் கே ரங்கநாதன், மூன்றாவது பரிசு எஸ் தினகரன். 26/1 நடைபெற்ற போட்டியில் வெற்றியாளர்கள் ஜான் கென்னடி, பிரதாப் அவர்கள் இருந்து எப்பொழுதும் எங்களை தொடர்பு கொண்டு என்றும் பரிசை வாங்கிக் கொள்ளலாம் என்று பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பரிசு பெற்ற மூன்று அதிர்ஷ்டசாலிகளை இப்பொழுது சொல்கிறோம். நான் தம்பி இடமா கொண்டாங்க சார். முதல் பரிசு எம் வசந்தாஸ்ரீ அவர்களுக்கு இப்பொழுதுதான் தெரிஞ்சிருக்கும். காலையில் கூட வந்து இப்பொழுது வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுதுதான் குழுக்கள் நடைபெற்றதால் தகவல் பின்னர் தெரிவிக்கப்படும். வந்திருந்தால் பரிசை பெற்றுச் செல்லலாம். இரண்டாவது பரிசு சஜித் ராமன் அவர்களுக்கு நாளை காலை ஃபோனில் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள. மூன்றாவது பரிசு தில்லை நடராஜன் தென்காசி, அதாவது இங்கே தில்லை நடராஜன் அவர்கள் தென்காசி, எங்களுடைய பொறியாளர் சங்கத்தை சார்ந்தவர். உண்மையில் அவருக்கும் ராசி நிறைய இருக்கு, சந்தோஷப்படுறோம். வேறு யாருக்கும் கொடுக்கணுமா? வேறு இரவு ஒரு உணவுக்கு முன்பால் எல்லா அரங்கத்திற்கும் சென்று நாங்கள் ஷீல்டு மற்றும் பரிசை கொடுப்போம் என்பது எல்லா ஸ்டால்களுக்கும் உண்டு. ஃபோட்டோ மற்றும் வீடியோலரோடு வீடியோகிராஃபரோடு உள்ளே வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டால்களை அப்படியே பத்திரமாக வைத்திருக்கவும். சரி, நன்றி. அதாவது மிகச்சிறப்பாக இந்த விழாவின் வெற்றியே நன்றி உரை நிகழ்த்தும் பொழுது கூட அரங்கம் இத்தனை கூட்டமாக இருப்பது, அரங்கத்தின் உள்ளும் கூட்டம், அரங்கத்தின் வெளியேயும் கூட்டம். மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுகின்ற இந்த பில்டு டெக் மெகா பில்டு டெக் எக்ஸ்போ 2020க்கு சீஃப் கன்வீனராக நமக்கு இருந்தது இன்ஜினியர் எம் உலகநாத சங்கர் அவர்கள். அவர்களுடைய பணியானது மிகவும் நேர்த்தியாக அலட்டிக்கதே இல்லாமல் எல்லா நண்பர்களிடமும் ஒரு உறவினர் போன்ற ஒரு அன்போடு செயல்படுகின்ற தன்மை அவருக்கு நிகர் அவர்தான். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக எல்லோரையும் கோஆர்டினேஷன், அந்த சீஃப் கன்வீனர்னு அந்த பேருக்கு பொருத்தமாக மிகச்சிறப்பாக கோஆர்டினேட் செய்து இந்த பில்டு டெக் எக்ஸ்போவை வெற்றிகரமாக நிகழ்த்தியதில் மிகச்சிறந்த பொறுப்பு நம்முடைய சீஃப் கன்வீனர் அவர்களை சாரும். அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த வருகிறார்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி நம்ம தலைவர், திருநெல்வேலி மாவட்ட தலைவர், அவர்களால் தனி சிறப்பு உண்டு. ஏன்னா முக்காவாசி வேலையை அவர் முடிச்சிட்டாரு. ஸோ
ஒரு ஒரு 5 நிமிடத்தில் நன்றி உரியும். நமது திருநெல்வேலி மாவட்ட கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கடந்த 4 நாட்களாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வந்த 4வது மெகா பில்டெக் எக்ஸ்போ நிறைவு விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய தலைவர் இன்ஜினியர் ரசிக்கி அவர்களுக்கு எனது சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அலுவல் பணி காரணமாக சென்றுவிட்ட நமது திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் திரு கண்ணன் அவர்களுக்கு நன்றி. மேலும் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த நமது கூட்டமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் இன்ஜினியர் டி ராகவன் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு விநாயகமூர்த்தி அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எக்ஸ்போவில் வந்து மிக சிறப்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் வந்து என்னோட தோளோடு தோல் நின்று பணியாற்றினார்கள். ஸோ அவர்களை வந்து இந்த நேரத்தில் எனது சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கன்வீனர்ஸ் இந்த லிஸ்ட் வந்து பேரை நான் வாசித்து தான் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸில் கன்வீனர்ஸ் முன்னாள் தலைவர் இன்ஜினியர் ரசிக்கப்பன், முன்னாள் தலைவர் விஎஸ் அமனுல்லா, முன்னாள் தலைவர் ஆர் மணீந்திர சரவணமூர்த்தி, முன்னாள் தலைவர் எஸ்கே சையத் முகமது புகாரி, முன்னாள் செயலாளர் முத்துராஜ், இன்ஜினியர் லாரன்ஸ் வால்டர், VP1 இன்ஜினியர் சரவணன், VP2 செல்வகுமார் மற்றும் இன்ஜினியர் எம் முத்துக்குமார், இன்ஜினியர் சி முத்துக்குமார், இன்ஜினியர் விஜயபாண்டி மற்றும் ஹால் கமிட்டி சேர்மன் இன்ஜினியர் எஸ் வெங்கடேஷ், பி இமயவர்மன், எக்ஸ்போ இசி கமிட்டி சேர்மன் இன்ஜினியர் மகேந்திரன் மற்றும் ஆர்கனைசிங் கமிட்டி இன்ஜினியர் ஜி சொக்கநாதன், என் விஸ்வநாதன், MKM சேகரன், மிஸ்டர் முத்து ரங்கராஜ், இன்ஜினியர் ஆணைமுத்து, இன்ஜினியர் ராமகிருஷ்ணன், ஏ ஜேசுதாசன், அப்புறம் பிச்சமணி, அப்புறம் இன்ஜினியர் காசிநாதன், இன்ஜினியர் CR ரவிசங்கர், இன்ஜினியர் வி பாலசுப்ரமணியன், எஸ் முத்துக்குமார், இன்ஜினியர் பி சிவகுமார், இன்ஜினியர் வி ராமலிங்கம், இன்ஜினியர் வாசிம் அகமத் அப்துல் காதர், இன்ஜினியர் டி லக்ஷ்மணன், இன்ஜினியர் PK தமிமுரன் அன்சாரின், இன்ஜினியர் SS சையத் முகமது மொஹைதீன், இன்ஜினியர் கே சலாவுதீன், இன்ஜினியர் ஏ அப்துல் முத்தலீப், இன்ஜினியர் எஸ் பேராட்சி சங்கர் மற்றும் அப்துல் ரஹ்மான், எஸ் இன்ஜினியர்ஸ் மாரியப்பன் மற்றும் PRO இன்ஜினியர் துரைப்பாண்டியன், நமது உடனடி முன்னாள் தலைவர் கே வெங்கடேசன். நான் ஓரளவு பேர் எல்லாம் வாசிச்சிட்டேன், வேறு யார் பேர் விட்டிருந்தாலும் ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அனைத்து முன்னாள் தலைவர்கள் மற்றும் நமது சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக என்னோடு இன்விடேஷன் வடிவமைத்து கொடுத்து பேனர் டிசைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்விடேஷன்லேருந்து பேனர் டிசைனிங் வரை எல்லாம் செஞ்சு நமது முன்னாள் நமது தலைவர் இசைக்கு மேலும் மகேந்திரன் அவர்களோடு என்னோட இருந்தாங்க பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த கார்ப்பரேஷனில் நமக்கு பெர்மிஷன் வாங்குறதுல மிகப்பெரிய பங்கு, அதாவது எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்போ நடத்தும்போது ஃபயர் NOC கார்ப்பரேஷனில் NOC அப்புறம் போலீஸ் NOC வாங்கினா தான் நமக்கு வந்து பெர்மிஷன் வாங்க முடியும் சென்னையில் போய். ஸோ அதுக்கு வந்து ஒன் டேயில் வந்து நம்ம இன்ஜினியர் சரவணன் சார், முத்துக்குமார், சிவகுமார் மற்றும் ராமகிருஷ்ணன், MKM சேகர் ஒன் டேயில் வந்து அந்த பெர்மிஷனை வாங்கி கொடுத்தாங்க. வாங்கினதுக்கப்புறம் தான் சென்னைக்கு போச்சு. ஸோ அந்த பெருமையை வந்து அது தலைவர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேலும் எக்ஸ்போ ஸ்டால் புக்கிங் என்னோட இருந்து ஃபுல்லாக ஃபாலோ அப் செய்து உடனடிக்கு உடனே கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு என்னுடைய உறுதுணையாக இருந்த இன்ஜினியர் சி முத்துக்குமார், இன்ஜினியர் மகேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கோல்டன் ஸ்டால் நமக்கு வடிவமைத்து கொடுத்த KM டைல்ஸ் மிஸ்டர் எம் சாந்தகுமார் அவர்கள் சகோதரர்கள் மற்றும் சில்வர் ஸ்டால் அமைத்து கொடுத்த PSS சங்கரம்பிள்ளை டைல்ஸ், வேணுவா டைல்ஸ் மார்ட் மற்றும் அனைத்து ஸ்டால் உரிமையாளர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாகவும் சீஃப் கன்வீனர் என்ற முறையில் மீண்டும் ஒரு முறை அனைத்து ஸ்டால் உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள்
உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். அடுத்த தடவை நாங்கள் இதை வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிறதையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், அதை நாங்கள் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் நமது இந்த 4 நாட்களாக இந்த இடத்தை நமக்கு கொடுத்ததற்கு டயஸ்டேஷன் நிறுவனத்தாருக்கும் மற்றும் இங்கே இருந்து நம்மளோடு பணியாற்றிய திரு ஷியாம் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நமக்கு பார்ட்டிஷன் செய்து கொடுத்த இமேஜ் எக்ஸ்போ ரமேஷ் மற்றும் மணி அவர்கள் ஊழியர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெளியில் நமக்கு பந்தல் அமைத்து கொடுத்த திரு ராஜ் மற்றும் அதன் ஊழியர்கள், ஸ்டேஜ் அமைத்து கொடுத்த பாண்டி மற்றும் ஊழியர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க் மிக சிறப்பாக நமக்கு அமைத்து கொடுத்ததுடன் இந்த எக்ஸ்போக்கு பணியாற்றிய திரு அந்தோணி அவர்களுக்கும் அவர்கள் ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் யுவர்ஸ் பப்ளிசிட்டி சிவராமன், இந்த எக்ஸ்போக்கு வந்து அவர் நல்ல சிறப்பாக சொல்லிடுறேன், இந்த எக்ஸ்போக்கு வந்து மிக சிறப்பாக அவர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பொறுப்பெடுத்து பேப்பர் எஃப்எம் அப்புறம் எல்லா இதுலேயும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் சிவராமன் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அப்புறம் ஹலோ எஃப்எம், சூரியன் எஃப்எம், மெர்சி ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு பெர்மிஷன் கொடுத்து உதவிய நம்ம மாநகராட்சி அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், ஃபயர்துறை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த எக்ஸ்போயில் ஏறத்தாழ 400 ஆட்டோவில் வந்து இந்த தடவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம், வெளியே நமக்கு பேனர் பெர்மிஷன் கிடைக்காதுன்னு. ஸோ நம்ம சங்கத்தின் சார்பாக அந்த ஆட்டோ டிரைவர்கள் அவங்க 400 பேரை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த 400 ஆட்டோ உரிமையாளர் அவர்களுக்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பாடுபட்ட நமது உறுப்பினர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்திற்கு வெளியே சிற்றுண்டி அமைத்து கொடுத்த விஜய் ஸ்நாக்ஸ் மற்றும் அந்த வெஜ் சூப் உரிமையாளர் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக செக்யூரிட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த தலைவர் அவருடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உள்ளே வெளியே சேர் மற்றும் டேபிள் கிளாத் ரெடி செய்து கொடுத்த சுமங்கலி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளே வெளியே 4 நாட்கள் துப்புரவு மேற்கொண்ட ஊழியர்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எக்ஸ்போ வந்து 4 நாட்களாக பொதுமக்கள் நல்ல சிறப்பாக கண்டுகளித்தார்கள். ஸோ எங்கள் சங்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மிக முக்கியமாக நமது பொறியாளர்களின் உறுப்பினர்கள் வந்து பொறியாளர்களின் உதவியாளர்கள் அவர்கள் வந்து யாருன்னு இப்போ நான் இண்டிவிஜுவலாக பெயர் சொல்ல முடியாது. ஸோ எல்லாரும் எல்லா பொறியாளர்களின் உதவியாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாக எம்ஓசி செய்த இன்ஜினியர் வால்டசார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துச் சொல்கிறேன். அதாவது நேரமின்மை காரணத்தினால் நமது இந்த எக்ஸ்போக்கு உழைத்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் இந்த எக்ஸ்போக்கு உழைத்த இபி அந்த இந்த எக்ஸ்போக்கு செய்த அனைத்து உறுப்பினர்கள், நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் நமதுனுடைய சங்கத்தினுடைய மேலும் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இவங்க அவ்வளோ பேரும் கௌரவிக்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இரவு விருந்து நமது உறுப்பினர் குடும்பத்தாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் இரவு விருந்து அளித்து மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த சீஃப் கன்வீனர் வாய்ப்பளித்த நமது சங்கத்தின் எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.